ஓகே, ரெக்கார்டிங் வருதா? ஓகே சார், உங்களை பத்தி ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு அப்படியே நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க சார். ஓகே, எல்லாரும் கேட்குறா எனக்கு, என்னோட நான் பேசுறது கேக்குது சார். ஓகே. தேங்க்ஸ் சிவா சார், என்ன இந்த வைல்ட் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண கூப்பிட்டதுக்கு. தேங்க்யூ ஆல் ஃப்ரெண்ட்ஸ், மெயினாக கோபி சார், கைலாஷ் சார், இவங்களாம் என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குரூப்பில். நான் எல்லாமே ஒரு ஸ்லைடாகவே போட்டுட்டேன் சார். ஸ்லைட்ஸ் தெரியுதா சார்? இருக்காரு ஃபோட்டோகிராஃபர், ஹி வாஸ் வித் டோ ஹோல்டு. ஸோ நான் வந்து அந்த டோ ஹோல்டு ஒர்க் ஷாப்பில் போயிட்டு ஃபஸ்ட்டு சேர்ந்தேன். அப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு வச்சிருந்த பாடி வந்து 320/18105 லென்ஸு, கிட் லென்ஸு, என்னோட ரெண்டு எக்யூப்மெண்ட்ஸும் அதுதான் ஃபஸ்ட்டு எக்யூப்மெண்ட் சார். ஆக்சுவலாக நான் எப்படி ஃபோட்டோகிராஃபி ஸ்டார்ட் பண்ணேன்னா, எனக்கு முன்னாடி யாஷிகா அது மாதிரி சின்ன இது பாயிண்ட் ஷூட் கேமராஸ்லாம் வச்சுருந்தேன். எனக்கு வந்து பீடியாட்ரிக்ஸ்க்கு மேலே படிக்கணும்னு ஆசை இருந்தது. அப்போ வந்து நான் கொஞ்சம் சில ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ்னால என்னால் படிக்க முடியல, நான் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி பண்ண முடியல. ஸோ வேறு எதுலையாவது படிக்கணும், வேறு ஏதாவது கொஞ்சம் அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணலாம், எக்ஸல் பண்ணலாம்னு நினச்சின்னா ஃபோட்டோகிராஃபிக்கு போனேன். ஃபஸ்ட்டு கோர்ஸ் போனேன். அந்த கோர்ஸில் வந்து இந்த குரூப்பில் இருக்கிற இன்னொரு ஒரு இந்த குரூப்போட ஒரு முக்கியமான மெம்பரும் இருக்காரு, அந்த வந்தார். யாருன்னு தெரியுமா சார்? சிவா சார் உங்களுக்கு? முருகேஷ். ஆ, முருகேஷ் சார். அவரும் அப்பதான் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்னா தான் அந்த போட்டோகிராஃபி இதுக்கு போனோம் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் நான் அப்படியே ஸ்லோவா கொஞ்சம் எனக்கு பேர்ட் போட்டோகிராஃபில கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்தது. நான் டேம்ரான் 150-600 வாங்கினேன் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனு. பேர்ட் ஃபோட்டோகிராஃபிக்கு அப்புறம் கொஞ்சம் பேர்ட் ஃபோட்டோகிராஃபியில் இன்ட்ரெஸ்ட் வந்தோடனே நான் இது கொஞ்சம் நல்லா எடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ப்ரைம் லென்ஸ் வாங்கலான்னு சொல்லிட்டு நான் ஒரு 2017 போல் 500 FL F4 வாங்கினேன். நான் இப்போ கைலாஷ் சார் வந்து 600 FL F4 வச்சுருக்காரு, நான் வந்து 500 FL F4 வாங்கினேன். அப்போ வந்து கூடவே வந்து D500 பாடியும் வாங்கினேன். அதுக்கு நடுவில் வந்து D750 வாங்கிட்டேன் நான், ஃபுல் ஃப்ரேம் பாடி வந்து D750. ஸோ இப்போதைக்கு என்னோட லென்சஸ் என்னன்னு பார்த்தா D500, D750 பாடி பார்த்தா D500, D750, ஒரு 500 FL F4. அப்புறம் நான் ட்ரிப்ஸுக்கு வந்து ஒரு 70-200 வந்து ரெண்ட் எடுத்துக்கிறேன். 70-200 F2.8 இந்த ஃபோட்டோவில் இருக்கிற லென்ஸை நான் வந்து ரெண்ட்டுக்கு எடுத்துப்பேன் ட்ரிப்ஸுக்கு. நான் வந்து கபினி, பந்திப்பூர் இதெல்லாம் டோ ஹோல்டோட போனேன். அப்புறம் வந்து தனியாக வந்து நான் ஜோர்பீர், பிக்கானர் போயிருக்கேன். அப்புறம் முருகேஷ் சாரோட ரெண்டு டைம் நீல்கிரீஸர், அப்புறம் தனியாக ஒரு ரெண்டு டைம் நீல்கிரீஸ் போயிருக்கேன். அப்புறம் வந்து கசிரங்கா போயிருக்கேன், நேஷனல் பார்க்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா. அப்புறம் வந்து தட்டக்காடு, கூந்தங்குளம் இங்கெல்லாம் ஒரு ரெண்டு மூணு வாட்டி போயிருக்கேன். இன்டர்நேஷ்னல் ட்ரிப்ஸ்னு பார்த்தா நான் மசை மரக் போனேன் ஃபர்ஸ்ட். வந்து 2017 நான் 500 FL F4 வாங்கினோன்னா மசை மரக் போனேன். அதுக்கப்புறம் எவ்ரி இயர் நான் மசை மரக் போயிடுறேன், முனிஷோட போறேன் நான் மசை மரக். ஆக்சுவலா நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, எதுக்காக நீங்க வந்து இன்னும் இந்தியன் பார்க்ஸே நிறைய இருக்கு, எதுக்காக வந்து மசை மரக் போக ஆரம்பிச்சிங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அப்படின்ட்டு. எனக்கு பொறுத்த வரைக்கும் என்னன்னா, மசைமரா வந்து இஸ் நாட் த பினக்கல், அது வந்து இருக்கல, அதுதான் வந்து பெஸ்ட் பிளேஸ் டு ஷூட் வைல்ட் லைஃப். ஏன்னா அங்க இருக்கிற ஃப்ளோரா ஃபானா சவானான்றதால ஓப்பன் கிராஸ் லேண்ட்ஸ்ன்றதால யூ கேன் சி எவ்ரி திங். பட் என்னன்னா வந்து போட்டோகிராஃபி லேர்னிங்க்கும் என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் ஒரு பெஸ்ட் பிளேஸ். நீங்க என்ன வேணா ட்ரை பண்ணலாம், நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்றதுதான். இப்போ இங்க வந்து நம்ம இந்தியன் பார்க்ஸ்ல இருக்கிற ஒரு டிராபேக் என்னன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு வைல்ட் லைஃப் ஆக்ஷன் நடக்குது, இல்லை ஒரு போர்ட்ரேட் எடுக்கணும்னா அதோட இது வந்து ரொம்ப அதோட அக்சஸ் வந்து ரொம்ப கம்மி இந்தியன் பார்க்ஸ்.
பட் இது மசை மரன்றது பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க எப்படி வேணா விச் எவர் வே யூ கேன் யூ நீட் யூ கேன் அக்சஸ் அதாவது ஒரு டான் டஸ்க் ஷாட்ல லைன் இப்படி வச்சு எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அன்னைக்கு வந்து அந்த லைன் அங்க இருந்ததுன்னா யூ கேன் டெஃபினெட்லி டேக் ஷார்ட்ஸ் ஸோ அதனால வந்து லேர்னிங்க்கும் வந்து மசைமரா வந்து ஒரு பெட்டர் பிளேஸ் ஸோ அதனால என் ஃபர்ஸ்ட் டைம் போனோன்னு நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன் அதனால எவ்ரி இயர் நான் வந்து மசைமராக்கு அதுலேருந்து போயிட்டு இருக்கேன் ஸோ டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ் டு மசைமரான்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் வந்து பட்ஜெட் வந்து எப்படின்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் வித் ஹூம் வி ஆர் கோயிங் லைக் இப்போ வந்து நம்ம ஒரு பெரிய கம்பெனிஸோட போறோம்னா அவங்கெல்லாம் வந்து அவங்களோட ப்ரைஸையும் வச்சு ஷேர் பண்ணுவாங்க லைக் $3,500 ஃபார் சிக்ஸ் டேஸ் ஃபைவ் நைட்ஸ் சார்ஜ் பண்ணுறாங்க இப்போ பெரிய ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் ஸோ அதில் தான் அவங்களோட ரெவின்யூ ஸோ நாங்கள் எப்படி போகிறோம்னா எந்த யாருக்குமே எந்த ஓவர் ஹெட்ஸும் கிடையாது இட் வி ஆல் ஷேர் வாட் எவர் இட் கம்ஸ் ஸோ நாங்கள் வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு $1,700 அப்படி பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் வந்து ஃப்ளைட் வந்து ஒரு ஒருத்தருக்கு வந்து ஒரு 1.5 lakhs ஆகும் ஃபார் அ ஃபைவ் டே ட்ரிப்பு ஃபைவ் டேஸ் அங்கே இருக்கலாம் நம்ம ஸோ அதை தவிர நம்ம வந்து போயிட்டு வர்றதுக்கு ஒரு 1 day ஆகும் டோட்டலாக நம்ம வந்து 7 days மசைமரா பண்ணிடலாம் அம்போஸ்லி போகணும் இல்லைனா வந்து லேக் நவாஷா போகணும் அப்படின்னா அந்த அவங்களுக்கு மட்டும் எக்ஸ்ட்ராவாக ஒரு 1 or 2 days செலவாகும் ஏற்கனவே இந்த குரூப்லேயே ஒரு டிஸ்கஷன் நடந்தது அம்போஸ்லி லேக் நவாஷாலாம் எப்படி போகணும் அப்படின்றது சரி நான் ரொம்ப அதுக்குள்ளே போகல ட்ராவல்னு பார்த்தா நம்ம எய்தர் இங்கேருந்து பாம்பே போயிட்டு பாம்பேலேருந்து போனோம் அப்படி இல்லைன்னா இங்கேருந்து வந்து மிடில் ஈஸ்ட் போயிட்டு மிடில் ஈஸ்ட்லேருந்து நம்ம ஒரு நாள் போக வேண்டியிருக்கோம் ஸோ ஒரு நாளைக்கு வந்து நம்ம ட்ராவலுக்கு செலவு பண்ண வேண்டியிருக்கோம் ஸ்டே வந்து நைரோபியில் ஒரு நாள் ஸ்டே பண்ணணும் நைரோபியில் ஒரு நாள் ஏன் ஸ்டே பண்ணணும்னா நம்ம வந்து ஒரு ட்ராவல் பை வெஹிக்கிள் போகிறோன்னா அதுக்கு வந்து ஒரு 8 hours ஆகிடும் ஸோ அதனால் நம்ம இங்கேருந்து ட்ராவல் பண்ணிட்டு நைரோபியில் கண்டிப்பாக ஒரு நாள் ஸ்டே பண்ணோம் அப்படி இல்லை நம்ம வந்து அங்கே இருக்கிற லோக்கல் இந்த செஸ்னா ஃப்ளைட்ஸ்லாம் ஏதாவது எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா அப்போ வந்து நம்ம வந்து அடுத்த நாள் காலையில் தான் நம்மளுக்கு ஃப்ளைட் கிடைக்கும் ஸோ அதனால் நம்ம ஒரு நாள் ஸ்டே பண்ண வேண்டியிருக்கோம் ஸோ அது வந்து நைரோபியில் ஒரு நாள் ஸ்டே பண்ண வேண்டியது அதை தவிர மசைமாரா போயிட்டோன்னா மசைமாரில் வந்து நிறைய கேம்ப்ஸ் இருக்குது ஆக்சுவலாக ஸோ அது வந்து எப்படின்னா ஒரு சில கேம்ப்ஸ் வந்து ரொம்ப ரா கேம்ப்ஸாக இருக்கும் அதாவது நீங்கள் வந்து வித் நேச்சர் நீங்கள் வந்து தங்கிக்கலாம் ஒரு சில கேம்ப்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 5-star கேம்ப்ஸ் அதாவது ஃபுல் லக்ஸுரி ஸ்விம்மிங் பூல்லேருந்து எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த கேம்ப் நம்ம எங்கே தங்குறோன்றதை பொறுத்து தான் நம்மளோட எக்ஸ்பென்ஸு ஃபார் எக்ஸாம்பிள் மலைக்கா கேம்ப் ஆஷ்னில் கேம்ப்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு மலை மேலே இருக்கும் கீக்கராக்னு ஒரு கேம்ப் இருக்குது மலை மேலே இருக்கும் அது அதுலேயே வந்து உங்களுக்கு ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து வியூலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் பட் ஆனால் எக்ஸ்பென்சஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் நாங்கள் தங்கின கேம்ப்ஸ் வந்து ரொம்ப ஒரு நல்ல கேம்ப் தான் ஆர்டினரி கேம்ப் தான் பட் அது அது அதுவே வந்து லக்ஸுரி டு த போர் நம்மளுக்கு ஒரு செல்ஃப் சஃபிஷியன்ட் இந்த ஃபாரஸ்ட் மாதிரி தான் அது ஸோ ஃபர்ஸ்ட் 2 times வேற கேம்ப்ல தங்கியிருந்தோம் நெக்ஸ்ட் டைம்ல வேற கேம்ப்ல தங்கியிருந்தோம் நான் அந்த கேம்ப் ஃபோட்டோஸ்லாம் உங்களுக்கு காட்டுறேன் ஃபுட்டு வந்து யூ வில் கெட் எவ்ரி திங் ஒரு குட் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு டின்னர் எல்லாமே கிடைக்கும் நீங்கள் இந்தியன் ஃபுட்டு வேணா இந்தியன் ஃபுட்டும் உங்களுக்கு நீங்கள் வந்து அங்கேருந்து நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா செஞ்சு கொடுப்பாங்க அதுவே ஒரு நல்ல சம்ஷுவஸ் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ஃபுட்டு ஈவினிங் வந்து கேம்ப் ஃபயர் இதெல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கும் சீசன்ஸ்னு பார்த்தா மசைமரில் 3 seasons இருக்கு ஆக்சுவலாக நவம்பர் டு ஜனவரி வந்து லோ சீசன்னு சொல்லுவாங்க அதாவது ஃபோட்டோகிராஃபர்ஸோட சீசன் அதில் வந்து காஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நவம்பர் டு ஜனவரி பட் ஆனால் என்னென்னா அப்போ தான் வந்து இந்த மைக்ரேஷன் முடிஞ்சிருக்கும் விஜய் சார் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார் நான் பார்த்தேன் அவரோட செஷனு மைக்ரேஷன் முடிஞ்ச பிறகு கிராஸ் எல்லாம் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும் அனிமல்ஸ்லாம் போக தொடங்கியிருக்கும் ஸோ இந்த சீசனில் என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து ஹண்டிங் நல்லா கிடைக்கும் இப்போ மைக்ரேஷன் சீசனில் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா நிறைய அனிமல்ஸ் இருக்கும் ஸோ நம்மளுக்கு எங்கே ஹண்ட் நடக்குதுன்னே தெரியாது லைன் அப்படியே படுத்துக்கிட்டே கூட அடிச்சு சாப்பிடும் ஸோ நம்மளுக்கு வந்து அந்த ஹண்ட்டு சீக்வன்ஸை நம்ம பார்க்கணும்னு நினைச்சோம்னா அது பார்க்க முடியாது நம்ம மைக்ரேஷன் சீசனில் பட் இந்த சீசனில் வந்து ரொம்பவே நல்லா நம்ம ஹண்ட்டு ஒரு ஸ்டோரி சேஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம் இந்தியன் பார்க்குக்கும் இதுக்கும் அதுதான் டிஃப்ரென்ஸு உங்களுக்கு ஒரு ஸ்டோரி வேணும்னா யூ கேன் ஸ்டே வித் அன் அனிமல்
ஃபார் 3-4 டேஸ் அந்த அனிமலையே நம்ம ட்ராக் பண்ணிட்டே இருக்கலாம். அது என்ன பண்ணுது, அது எப்படி தூங்குது, ஏந்துக்குது, அது குட்டி எப்படி வளர்க்குது, இதெல்லாம் நம்ம நல்லாவே பண்ணலாம். ஸோ அது வந்து நம்ம பண்ணக்கூடிய ஒரே சீசன் வந்து நவம்பர் டு ஜனவரி. அண்ட் நவம்பர் டு ஜனவரி தான் வந்து அவங்களுக்கு வந்து சம்மர். அது சம்மர்னு சொல்லுவாங்க, ஆனால் அப்பயே பயங்கரமாக மழை பெய்யும், ரிவர்ஸ்லாம் ஃபுல்லாக ஓடும். ஸோ அது அது வந்து ஒரு ஒரு சீசன் நவம்பர் டு ஜனவரி. நாங்கள் யூஸ்வலாக நவம்பரில் தான் போவோம், எவ்ரி 4th week ஆஃப் நவம்பர் நாங்கள் போகிறோம். ஃபிப்ரவரி டு மே வந்து அவங்களுக்கு ஆஃப் சீசன். அது அப்போ வந்து எப்படின்னா டோட்டலாக வந்து மழை, நல்ல மழை பெய்யும், கிராஸ்லாம் நல்லா வளர ஆரம்பிச்சிடும். பட் ஆனால் அந்த அந்த மே கிட்ட போனால் ரொம்ப சீப்பாக பேக்கேஜஸ் வாங்கலாம், நல்லா ரெயின்போஸோட சூப்பராக ஃபோட்டோஸ் எடுக்கலாம். அது அதுவும் ஒரு நல்ல சீசன் தான். என்னை பொறுத்த வரைக்கும் மசை மர த்ரூ அவுட் த இயர் சீசன் தான். மே கிட்ட போனால் அது ஒரு டைப் ஆஃப் இமேஜஸ் கிடைக்கும், நல்லா க்ரீனாக கிடைக்கும், ரெயின்போஸ் நல்லா கிடைக்கும். தென் ஜூன் டு அக்டோபர்ன்றது தான் வந்து பீக் சீசன். லைக் அவங்களுக்கு வந்து மைக்ரேஷன் நடக்கிற டைம். அனிமல்ஸ் எல்லாம் டான்சேனியாலேருந்து இதுக்கு வந்துடுவாங்க, மசை மராக்கு வந்துடுவாங்க. ஸோ மசை மராக்கு உள்ளே வந்த உடனே தே கிராஸ் த ரிவர், அந்த க்ரொக்கடைல் அடிச்சிடும், கிராஸ் பண்ணும்போது லயன் அடிச்சிடும், ஒரு அனிமல் கிராஸ் பண்ணிடும், குட்டி கிராஸ் பண்ணாது, அந்த மாதிரி நிறைய சீன்ஸ்லாம் பார்க்கலாம். பட் ஆனால் பீக் சீசனில் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, நான் ஃபோட்டோகிராஃபர்ஸ் லைக் டூரிஸ்ட் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ ஒரு ஒரு சீன் நடக்குதுன்னா அதை சுற்றி 200 vehicle இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து மூவ் பண்ணி ஃபோட்டோஸ் எடுக்கிறதுலாம் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு பதில் லோ சீசனில் போனோன்னா என்னென்னா, ஒரு ஒரு சீனை சுற்றி ஒரு 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 ஈவெண்ட்டை சுற்றி ஒரு 4-5 vehicles தான் இருக்கும். ஸோ நம்ம எப்படி வேணால் வெஹிக்கிள்ஸை பொசிஷன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், முன்னாடி இருக்கிற வெஹிக்கிள் நவுத்துன்னு சொல்லலாம், பின்னாடி இருக்கிற வெஹிக்கிளில் போகலாம். அது அது ஒரு நல்ல டைம். அதனால தான் நாங்கள் நவம்பர் டு ஜனவரி போகிறோம். நெக்ஸ்ட் வந்து வெஹிக்கிள். வெஹிக்கிள்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் வெஹிக்கிள் தான் தருவாங்க நம்மளுக்கு எப்பயுமே. அதில் வந்து எப்படின்னா மேலே ரூஃப் இருக்காது, சைட்ஸில் வந்து கீழே வந்து சீட்டை வந்து ரொம்ப கீழே வச்சுருவாங்க. ஸோ நம்ம வந்து லோ ஆங்கிள்னாலும் எடுக்கலாம், வேணால் நம்ம மேலே ஏறி ஹண்ட்லாம் வந்துடுச்சுன்னா மேலே ஏறிடணும், வெஹிக்கிள் மேலே ஏறி அதுக்கப்புறம் நம்ம மேலேருந்து தான் ஷூட் பண்ண முடியும் ஹண்ட். ஏன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஹண்ட் நடந்துடும், ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் நடந்துடும். ஸோ அப்போ நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக ட்ராக் பண்ணோம்னா வெஹிக்கிள் மேலே ஏறணும். ஸோ மேலேயும் நம்ம வந்து டக்குன்னு ஏற முடியும். திங்கட்கிழமை பிளான் பண்ணிருக்கேன், திங்கட்கிழமை பார்த்துட்டு தான் வந்துட்டு போகணும். அப்புறம் வந்து நேச்சுரலிஸ்ட் தான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இந்த இதுலேயே மசை மரலே. ஸோ அங்கே வந்து எப்படின்னா சில்வர் கேட்டகரி நேச்சுரலிஸ்ட்னு ஒரு ஒரு 10-15 பேர் இருக்காங்க. அதாவது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப சீப்பாக பண்ணணும்னு சொல்லிட்டு இதுலேயே நைரோபிலேருந்தே வந்து வண்டி எடுத்துகிட்டு போவாங்க. அங்கே அப்படி போகிறவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா அவங்க வந்து ஆஃப் ரோட் போகவே மாட்டாங்க, ஹண்ட் நடந்துட்டு இருக்கோம், அவங்க எங்கேயோ தூரத்தில் நின்றுட்டு இருப்பாங்க, ரோட்டுக்குள்ளே வரவே கூடாது. ஏன்னா அவங்க ரேஞ்சர்ஸ்லாம் வந்து நைரோபி வெஹிக்கிள்ஸாக உள்ளேயே விட மாட்டாங்க, அந்த ரோடை தாண்டி வெளியில் போகக்கூடாது நம்ம. பட் நம்ம வந்து மசை மரா உள்ளே போயிட்டு அங்கேருந்து வெஹிக்கிள் எடுத்தோன்னா அப்போ வந்து எப்படின்னா அவங்க வந்து ஆஃப் ரோடு இஷ்டத்துக்கு எப்படி வேணால் ஓட்டுவாங்க. ஆனால் தே ஆர் த பெஸ்ட் பீப்புள், சன் ஆஃப் த சாயில்னு சொல்லுவாங்க, அவங்க தான் வந்து பெஸ்ட்டு. ஸோ அவங்க எப்படின்னா கன்சர்வேஷனும் பயங்கர பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாட்டி நாங்கள் என்னாச்சு, நாங்கள் போயிட்டு ஒரு இதுக்கு நடுவில் மரத்துக்கிட்ட தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்போம் நாங்கள். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணான்னா பேப்பர் கவர்லாம் நாங்கள் கவர்ஸில் தான் போட்டுட்டு இருந்தோம், எக்ஷெல்ஸ்லாம் வந்து கீழே உரிச்சு போட்டுட்டோம். ஸோ அந்த டிரைவர் நேச்சுரலிஸ்ட் என்ன பண்ணாரு, அந்த எக்ஷெல்லாம் எடுத்து அந்த கவர்க்குள்ள போட்டேன். நான் தான் சொன்னேன் இது மேன்யூலாக தானே இருக்கும், இதுக்கு ஏன் வந்து நம்ம எடுத்து கவரில் போடணும் அப்படின்னு சொன்னேன். அவர் என்ன சொன்னார்னா இது மேன்யூர் தான், பட் நெக்ஸ்ட் பர்சன் ஹூ வில் கம் ஹியர் ஃபார் ஈட்டிங் அவங்க வந்து என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா தே வில் ஃபீல் தட் தெர் இஸ் சம்படி ஹூ ஹவ் கம் ஹியர் எஸ்டர்டே. ஸோ அந்த அந்த ஒரு பிரிஸ்டைன் நேச்சர் ஆஃப் த ஃபீல் வந்து அவங்களுக்கு போயிடும். ஸோ அதனால வந்து நம்ம அவங்களுக்கு வந்து நம்ம பெஸ்ட்டாக கொடுக்கணுன்றதுக்காக நம்ம வந்து அந்த மாதிரி போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவார் அவர். ஸோ அந்த மாதிரி நேச்சுரலிஸ்ட்லாம் வந்து ரொம்பவே ரொம்ப நல்ல நேச்சுரலிஸ்டாக கிடைப்பாங்க. இஃப் வி கோ இன் டுமாரோ அண்ட் டேக் த நேச்சுரலிஸ்ட். சிவா சார், ஹலோ. சார் சாரி சார், ஆடியோ கட்டுச்சா? இல்ல இல்ல, ஒண்ணும் பிரச்சனை இல்ல, ஃப்ளோ கரெக்டா இருக்கா? ஏதோ கரெக்டா சார் போயிட்டு இருக்கு. கரெக்டா இருக்கு சார், பிரசன்னா சார், சூப்பரா இருக்கு. போங்க போங்க. ஓகே ஓகே சார், थैंक यू. யாரு? கார்த்திக். கார்த்திக் சார், கார்த்திகா? ஆ
சார் இது இதுதான் வந்து கார்த்திக் உங்க ஆடியோ கரெக்டா நினைக்கிறேன் கார்த்திக் ஓகே இதுதான் வந்து யூசுவலா நாங்க அவர் கேட்றச்சு சார் அவர் ஆடியோ சரியா இல்ல நீங்க கண்டுபிடிங்க சார் ஓகே ஓகே சார் இதுதான் நாங்க யூசுவலா ஸ்டே பண்ற பிளேஸ் நைரோபில நல்ல லக்ஸூரியஸா இருக்கு அந்த பிளேஸ் ஆக்சுவலா ஃபுட்டும் வந்து உங்களுக்கு இந்தியன் ஃபுட்டு அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க காலையில வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு களி கொடுப்பாங்க அவங்க கேப்பங்களி அவ்வளோ சூப்பராக இருக்கும் கிளைமேட் வந்து ஊட்டி மாதிரி இருக்கும் சார் அப்படியே நம்ம போற டைமுக்கு வந்து நவம்பர் டு ஜனவரி போனோம்னா அப்படியே ஊட்டியோட கிளைமேட் அது அதுக்கப்புறம் வந்து இந்த இந்த ஏர் ஸ்ட்ரிப் வழியாக தான் நாங்கள் வந்து இந்த செஸ்னா ஃப்ளைட் சின்ன ஃப்ளைட் இருக்கும் டென் சீட்டர் டுவெல் சீட்டர் அந்த ஃப்ளைட்ஸில் வந்து சின்ன ஒரு ஏர் ஸ்ட்ரிப் அது வந்து ஆர்மியோட ஏர் ஸ்ட்ரிப்பு அதில் நம்ம கூட்டிகிட்டு போவாங்க நம்மளை ஸோ இது நான் ஆக்சுவலாக ஒரு முன்னாடி ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன் நான் என்னோட மேக் வந்து இன்னைக்கு சார்ஜ் இல்லாமல் போயிடுச்சு பேட்டரி கொஞ்சம் ப்ராப்ளம் வந்துடுச்சு ஸோ அதனால் நான் கொஞ்சம் வீடியோஸ்லாம் காட்ட முடியாமல் போயிடுச்சு நான் அதனால் மோஸ்ட்லி எல்லாமே ஃபோட்டோஸாகவே போட்டிருக்கேன் நான் அப்புறமா இன்னொரு செஷன் பண்ணேன்னா அப்போ நான் கண்டிப்பாக வீடியோஸ் காட்டுறேன் டெஃபினட்டாக இந்த செஸ்னா ஃப்ளைட் வந்து இது எந்த கேம்போ அந்த இடத்துல போய் டைரெக்டாக இறங்கிடுவாங்க அவங்க வந்து எப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம ஊர் டவுன் பஸ் மாதிரி இந்த கேம்ப்ல நிறுத்திட்டோமா இங்கே ரெண்டு பேர் இறங்கிட்டீங்களா அடுத்த கேம்ப் போனீங்களா அங்கே ரெண்டு பேர் இறங்கிட்டீங்களா அப்படின்ட்டு ஒரு வாட்டி வந்து ஒரு பஸ் வந்துட்டு போயிடுச்சு நாங்கள் அதுதான் எங்கள் பஸ்ஸான்னு போய் கேட்டோம் இல்லைன்னு சொல்லிட்டான் கடைசியில் பார்த்தா அதுதான் எங்கள் பஸ்ஸு திருப்பி போயிடுச்சு அது நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது ஸோ அவன் என்ன பண்ணா ஈவினிங் ஒரு ஃப்ளைட்ல எங்களை வந்து தனியாக கூட்டிட்டு போயிட்டான் அது ஒரு பஸ் மாதிரி அது ஆக்சுவலாக இந்த லோக்கல் ஃப்ளைட்ஸ் இது நாங்கள் தங்கியிருந்த மாரா ஈடன் சஃபாரி கேம்ப் ரெண்டு டைம் இங்கே தான் தங்கியிருந்தோம் ரொம்ப ஒண்டர்ஃபுல் கேம்ப் ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிள் அண்ட் எக்ஸலண்ட் கேம்ப் அது இது இதில் நம்ம டீமில் ஒருத்தர் இருக்கார் பிரேம் சார் உங்களுக்கு தெரியுதா சார் சிவா சார் பிரேம் சார் சிவானாக்கு நெட்ஒர்க் ப்ராப்ளமாக இருக்குண்ணா ஓகே ஓகே இது வந்து ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு டைம் நாங்கள் போகும்போது கேம்ப்ல போகும்போது ஒரு ஒரு ஷாக்கர் எங்களுக்கு ஆக்சுவலாக ஏன்னா இந்த கேம்ப் வந்து ஒரு ஓப்பன் கேம்ப் ஸோ டென்ட்டுக்கு எதிர்க்கே வந்து ஒரு ட்ரிபியூட்ரி தலக்னு ஒரு ரிவர் இருக்கும் அதோட ட்ரிபியூட்ரி இப்போட மாரா இது மாரால இருக்கிற ரிவரோட ஒரு ட்ரிபியூட்ரி ஸோ நாங்கள் பாட்டுக்கு போய் ஃபோட்டோஸ்லாம் எடுக்க ஆரம்பித்த உடனே அப்புறமா தான் சொன்னாங்க அது ஃபுல்லாக வந்து க்ரொக்கடைலும் அது ஃபுல்லாகவே வந்து நிறையா ஹிப்போபட்டமாஸும் இருக்கும் அதுக்கப்புறம் தான் ப்ரீஃபிங் போது தான் சொன்னாங்க ஹிப்போ வந்தால் கில்ஸ் மோர் பீப்புள் இன் ஆஃப்ரிக்கா தேன் எனி அதர் ரெப்டைல் ஆர் மேமல்னு சொல்லிட்டேன் ஸோ அது மாதிரி இது ஒரு ரொம்ப நேசண்டான கேம்ப் நாங்கள் ஃபஸ்ட் டைம் போயிருந்தபோது என்னன்னா இங்கேயே வந்து ரிவர் கிராசிங் நடந்தது இங்கேயே வந்து ஜீப்ராஸ் கேம்ப்புக்குள்ள ஓடிச்சு எங்கள் டென்ட் பக்கத்தில் ஜீப்ராஸ் வந்து அந்த பக்கத்துல இந்த பக்கம் கிராஸ் பண்ணி ஓடிச்சு ஒரு 50 ஜீப்ராஸ் ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல கேம்ப் அது பேசிக்கான டென்ட்ஸ் பேசிக்கான கேம்ப்ஸ் தான் பேசிக்காக தான் இருக்கும் அது நெக்ஸ்ட் டைம் நாங்கள் தங்கினது கொஞ்சம் லக்ஸுரி கேம்ப் ஸோ அங்கே வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா உள்ள இன்டீரியர்லாம் நல்லா இருக்கும் இந்த இந்த கேம்ப்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிப்பு தான் பாத்ரூமு அண்டு கொஞ்சம் பாத்ரூம்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி நேசண்ட்டாக இருக்கும் டைமுக்கு தான் நம்மளுக்கு இது கிடைக்கும் தண்ணி இந்த கேம்ப்லலாம் வந்து எல்லா டைமும் தண்ணி கிடைக்கும் இது கொஞ்சம் லக்ஸுரியஸ் கேம்ப்பு ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு இந்தியன் ஃபுட்டு கிடைக்கும் உங்களுக்கு எல்லாமே ரைஸு சிக்கனு ஆக்ஸ் கொடுப்பாங்க ஆக்ஸ் சர்வ் பண்ணுவாங்க ஃபிஷ்ஷு கிடைக்கும் ஃபிஷ் வந்து நம்மளோட ஃபிஷ்ஷே அது என்னது வஞ்சரமே கிடைக்கும் அங்கே வந்து மொம்பாசான ஒரு ஒரு கோஸ்ட்லேருந்து வருவாங்க வஞ்சரம் ஸோ நம்ம என்ன வேணுமோ அதை ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம் இது வந்து ஆக்ஸ் ஆக்சுவலாக ஆக்ஸு வெண்டைக்காய் தில்லை நிறையா சாப்பாடு ஃபோட்டோஸ்லாம் காமிச்சாருன்றதுக்காக நானும் கொஞ்சம் சாப்பாடு ஃபோட்டோஸ்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் பக்கோடா ஆல்மோஸ்ட் ஒரு இந்தியன் டைப் ஆஃப் ஃபுட்டு தான் 7 கோர்ஸ் மீல்னு சொல்லுவாங்க அது மாதிரி இல்லை ஆனால் பட் 4 கோர்ஸ் மீல் கொடுப்பாங்க வித் ஐஸ்கிரீம் அண்டு இதோட ஏன் பண்ணுவாங்க அண்டு சாப்பிட்றதே ஒரு ரொம்ப ஒரு ப்ளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும் ஆக்சுவலாக அதுவும் ஈவினிங்கில் வந்து முடிச்சுட்டு வந்தோம்னா அங்கே கேம்ப் ஃபயர்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் டஸ்கர்னு ஒரு பியர் கிடைக்கும் அது ரொம்ப ஃபேமஸான பியர் ஆக்சுவலாக ஆல்கஹால் வந்து சில கேம்ப்ஸில் நம்ம எடுத்துகிட்டு போகலாம் சில கேம்ப்ஸில் வந்து அவங்க சப்ளை பண்ணுறது தான் நம்ம சாப்பிட்ணும் இவங்க தான் நேச்சுரலிஸ்ட்டு இவங்க வந்து அந்த 22 சில்வர் கிரேட் நேச்சுரலிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க ஸோ அவங்களோட போனால் நம்மளுக்கு நிறைய ரிச் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் ஆக்சுவலாக இந்த இந்த பர்சன் என்னோட கர்சர் தெரியுதா சார் கர்சர் தெரியுதா கர்சர் தெரியுது இந்த இந்த பர்சன் தான் வந்து அதுக்கு ஹெட் ஜோசப்னு பேரு
ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ராடனரி பர்சன் அவர். நான் அவரை பத்தி நான் அப்புறமா பின்னாடி சொல்றேன். ரொம்ப ஹீஸ் எக்ஸ்ட்ராடனரி மேன். ஹி ட்ரெயின்ஸ் ஆல் தீஸ் பீப்புள். பென் இவான் இவங்க எல்லாம் வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு அனிமல் நாலேஜ் வச்சிருக்காங்க. அதாவது நான் இவங்களை பத்தி நான் பின்னாடி சொல்றேன். அவங்களோட தயவு இல்லைன்னா நம்மளால ஒரு போட்டோ கூட எடுக்க முடியாது. அவ்வளோ வந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரி நாலேஜ். பர்ஃபெக்டா கொண்டு போய் நம்மளோட ஆங்கிள் நிறுத்துவாங்க. அவங்க நிறுத்தினாங்கன்னா நம்ம கரெக்டா போட்டோ எடுக்க வேண்டியதான், அவ்வளவுதான். அவங்க போட்டோகிராஃபிக் நாலேஜும் இருக்கும். நல்லா இங்கிலீஷ் பேசுவாங்க, சூப்பர்பா இங்கிலீஷ் பேசுவாங்க அவங்க எல்லாருமே. இது வந்து நாங்க அந்த கேம்புக்காக ஒரு போட்டோ ஷூட் பண்ணோம், முனிஷ் சார் பண்ணாரு. சோ அதுக்காக இந்த வண்டி எல்லாம் லைனா நிறுத்தி நாங்க இருப்பாங்க. இந்த வண்டி மேலதான் ஏறி உட்காருவீங்களோ? என்ன சார், இந்த வண்டி மேலதான் ஏறி உட்காந்து போட்டோ எடுக்கிறீங்களா? ஆமா ஆமா, இந்த வண்டி மேலதான். இதே வண்டி தான், இதே வெஹிக்கிள்ஸ் தான். ஓகே ஓகே. இந்த வெஹிக்கிள்ல மேல ஏறிக்கலாம். நம்ம மேல ஏறி இப்படி ஹண்ட்டும் போது நம்ம ரெடியா எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஹண்ட் நடந்ததுன்னா எடுக்கலாம். டக்குன்னு வண்டி மூவ் பண்ணிச்சுன்னா நம்ம புடிச்சிட்டு வண்டி வேகமா போகும், ரொம்ப ஃபாஸ்டா போகும். இப்போ நம்ம புடிச்சிட்டு கேமரா எக்யூப்மெண்ட் எல்லாம் புடிச்சிட்டோம்னா ஹண்ட்டுக்கு மூவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்க. இது வந்து ஒரு நாட் ஜியோ வெஹிக்கிள். அவங்க வந்து இந்த லேடி வந்து ஷி வாஸ் தேர் ஃபார் அரௌண்ட் 60 days. நாங்க ஒரு 4-5 days அவங்களோட ட்ராக் பண்ணிட்டு இருந்தோம். ஒரே ஒரு எலிஃபென்ட் ஃபேமிலியை மட்டும் அவங்க எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஷி வாஸ் டேக்கிங் வீடியோஸ் ஆக்சுவலா. பின்னாடி பாத்தீங்கன்னா அவங்களோட எக்யூப்மெண்ட்ஸ் ஷார்லட் நினைக்கிறேன். அவங்க பேரு எனக்கு தெரியல ஜி, பேரு தெரியல ஆக்சுவலா. நான் ஒரு 4-5 days இவங்களோட ஸ்பெண்ட் பண்ணோம் நாங்க. இந்த மாதிரி லோ ஆங்கிள் வேணும்னா இந்த மாதிரி வெஹிக்கிளோட இடத்துல பீன் பேக் வச்சுட்டு நம்ம முட்டி போட்டுட்டு வி கேன் டேக் லோ ஆங்கிள் ஷார்ட்ஸ். ஆனா ரொம்ப நேரம் நீல் டவுன் பண்ற மாதிரி இருக்கும். கீழே வந்து குஷன் வச்சிருப்பாங்க வண்டி கீழே. ஸோ இந்த போட்டோல பாத்தீங்கன்னா தெரியும், வண்டி கீழே குஷன் இருக்கும். வண்டியில நிறைய சேர் அடிக்கும் பயங்கரமா. அதனால எல்லாருக்கும் ஒரு அந்த மசாய் மாராவோட துணி கொடுத்துருவாங்க. இது எதுக்காக இந்த போட்டோ போட்டிருக்கேன்னா, இவ்வளோ க்ளோஸ்அப்பா நம்ம வந்து எப்படி வேணா அந்த சீத்தாவோ இல்லைனா ஒரு லைன் இருக்குமோ அதை எடுத்துக்கலாம். நம்ம எவ்வளோ க்ளோஸ்அப்பா நம்ம நிறுத்த முடியுமோ அவ்வளோ க்ளோஸ்அப்பா நிறுத்திக்கலாம் அதை. ஸோ இதுதான் இன்ட்ரடக்ஷன் டு மசாய் மாரா. ஸோ ஆஸ் அ போட்டோகிராஃபர் நம்ம வாட் கேன் வி எக்ஸ்பெக்ட், ஹவு இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் இந்தியன் பார்க்ஸ். ஸோ இதுதான் வந்து மசாய் மாராவோட மேஜர் அட்வான்டேஜ். ஸோ நம்ம வந்து ஒரு போறதுக்கு முன்னாடியே இந்தந்த ஷார்ட்ஸ் இப்படி இப்படி பிளான் பண்ணிக்கிறோம். ஸோ ஒரு டான் அண்ட் டஸ்க் ஷார்ட்ஸ் எப்படி எடுக்கிறது, அதுக்கு சில்லூட்ஸோட எப்படி எடுக்கிறது. சில சமயம் சில்லூட்ஸோட எடுப்போம், சில சமயம் ஓப்பன் அவுட் பண்ணி அந்த ஷார்ட்டை எடுப்போம். அப்புறம் பேக்லிட் ஷார்ட்ஸ் எப்படி எடுக்கிறது, போர்ட்ரைட்ஸ் எப்படி எடுக்கிறது. ஸோ போர்ட்ரைட்ஸ்க்கு வந்து பிளான் பண்ணுவோம், எப்படி எடுத்தால் நல்லா இருக்கும். நிறைய பிஹேவியல் ஷார்ட்ஸ் கிடைக்கும், லைக் ஹண்டிங் ஷார்ட்ஸு, மேட்டிங் ஷார்ட்ஸு, மதர் பேபி இன்ட்ராக்ஷன்ஸு, பேபிஸோட இன்ட்ராக்ஷன்ஸு அமங் தெம்செல்ஸ். அப்புறம் வைட் ஆங்கிள் ஷார்ட்ஸ் எடுக்கிறது எப்படி. அப்புறம் லோ ஆங்கிள் ஷார்ட்ஸு செகண்ட் டைம் தேர்ட் டைம் ட்ரை பண்ணுவோம். லைக் ஒரு மோனோபாட்ல வந்து பாடியை கட்டிட்டு கீழே இறக்கி அதுக்கப்புறம் லோ ஆங்கிள் ஷார்ட்ஸ் எப்படி எடுக்கிறது. ரெயின் ஷார்ட்ஸு, ரெயின்போவோட ஷார்ட்ஸு, வீடியோஸ் நிறைய எடுக்கலாம். இப்போ வந்துருக்கு நான் வந்து டிஎஸ்எல்ஆர் தான் வச்சிருக்கிறேன். இப்போ யார் இதெல்லாம் வச்சிருக்கவங்களுக்குலாம் அது ரொம்ப விரல்லஸ் வச்சிருக்கவங்களுக்கு அது ரொம்ப அட்வான்டேஜ். என்னன்னா டிஎஸ்எல்ஆர்ல வந்து எல்சிடியை பார்த்து நம்ம வீடியோ எடுக்கணும். ஸோ அப்போ கொஞ்சம் நிறைய ஷேக் இருக்கும், சில சமயம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் போகும். மிரர்லெஸ் வச்சிருக்கவங்க அப்படியே டைரக்டாகவே இப்போ வீடியோ எடுக்கலாம். ஸோ எங்கெல்லாம் கொஞ்சம் ஹார்ஷ் லைட் இருக்கு, நல்ல வியூ கிடைக்கலன்னா அதை வீடியோவாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். பின்னாடி அதை நல்லா பப்ளிஷ் பண்ணுறதுக்கெலாம் நல்லா வருவாங்க. அப்புறம் மொபைல் ஷார்ட்ஸ், இந்த மொபைல்லே நிறைய எடுக்கலாம். கோப்ரோ வச்சுருந்தா கோப்ரோவோட வீடியோஸு, அந்த வெஹிக்கிள்ஸ்லாம் தண்ணிக்குள்ளே போகும். ஆல்மோஸ்ட் ஹாஃப் ஆஃப் த ரிவர் வெஹிக்கிள் ஹாஃப் ரிவரில் போயிடும். அப்போல்லாம் வந்து கோப்ரோ வீடியோலாம் எடுத்தால் ரொம்ப சூப்பராக வரும். முன்னாடி கட்டி எடுத்தோம்னா ஒரு டைம் என்னாச்சு, நாங்கள் பாதி ரிவருக்குள்ளே போயிட்டோன்னே வண்டி நின்றுடுச்சு, ஆஃப் ஆயிடுச்சு. அப்புறம் இறங்கவே கூடாதுன்னு தான். ஏன்னா பார்த்தா சுத்தி முதல்லாம் இருக்கும்ட்டு வேற வண்டி வந்து அந்த வண்டி கயிறு போட்டு கட்டி எடுக்கும். அந்த மூமெண்ட் எல்லாம் நாங்க வந்து வீடியோ எல்லாம் ரெக்கார்ட் பண்ணோம். அப்பெல்லாம் ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கா வந்தது. ஸோ அந்த மாதிரி அதாவது காலையில ஒரு 5 o'clock ஏஞ்சோன்னா நைட்டு வந்து நம்ம படுக்கிற வரைக்கும் கேமராவும் கையுமா சுத்திட்டே இருக்கலாம். ஃபுல் பைசாக்கு வசூல் அங்க ஆக்சுவலா. ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஐ வில் ஸ்டார்ட் வித் டான் அண்ட் டஸ்க் ஷார்ட்ஸ் சில்லூட்ஸ்லாம். இது என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஷார்ட்ஸ் ஆக்சுவலாக. இது யூஸ்வலாக நாங்கள் நான் எப்படி எடுக்கிறேன்னா இமேஜஸ் வந்து நான் வந்து யூஸ்வலாக அப்பர்ச்சர் ப்ரையாரிட்டி மோட்ல தான் எடுப்பேன். ஏன்னா
எனக்கு வந்து டக்குன்னு வந்து ஒரு எக்ஸ்போஷர் காம்பன்சேஷன் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டா போதும், ஐஎஸ்ஓவை வந்து கொஞ்சம் கூட்டினா குறைச்சோம்னா நம்ம வந்து ஷட்டர் ஸ்பீடை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். எப்பயுமே கொஞ்சம் அதிகமாக ஷட்டர் ஸ்பீடோட எடுக்கிற மாதிரி, ஏன்னா மூவ்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கும், ஆக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும், சின்னதாக ஆக்ஷன் நடக்கும், ஒரு ஒரு தண்ணி தெளிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம வந்து கொஞ்சம் ஷட்டர் ஸ்பீடு ஹையாக எதிர்பார்ப்போம். அதனால நான் வந்து எப்பயுமே வந்து அப்பர்ச்சர் ப்ரையாரிட்டி மோட்ல தான் எடுக்கிறேன். ஸோ அதனால நான் வெறும் எக்ஸ்போஷர் காம்பன்சேஷன்ல மட்டும் கொஞ்சம் விளையாடிக்குவேன். அது தவிர ஷட்டர் ஸ்பீடு ஹையாக வேணும்னா ஐஎஸ்ஓ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிப்பேன் டிக்ரீஸ் பண்ணிப்பேன். டெக்னிக்கலாக பார்த்தா எனக்கு ரொம்ப பெருசாக ஒன்றும் அந்த அளவுக்கு நாலேஜ் கிடையாது, ஆனால் மசாய் மரத்துக்கு தேவையான அளவுக்கு ஓரளவுக்கு ஐ டேக் ஃபோட்டோஸ், அவ்வளோதான். ஸோ இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் இமேஜ் ஆஃப் மைன். இது வந்து அதாவது ஒரு ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி இருந்தது அந்த நேச்சுரலிஸ்ட் வந்து இதை பார்த்தாரு. அந்த ஒரு ஒரு ஃபியூ மினிட்ஸில் வந்து அந்த சன் மேலே வந்து ரொம்ப ஹையாக வந்துடும். ஸோ ரொம்ப பிரைட் ஆகிடும். ஸோ அந்த காலையிலையும் சாயங்காலமும் சன்னை தேடி இது இது சப்ஜெக்டை தேடி அப்படியே ஓடுவோம், இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஓடுவோம். ஸோ ஆனால் ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி சப்ஜெக்ட் இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம் நம்ம, அது ஒரு அட்வான்டேஜ். என்னதான் வந்து மாறால வந்து நிறைய ஸ்பீஷிஸு நிறையா இருந்தாலும் அங்கேயும் நம்ம தேடணும். ஸோ நம்ம நம்ம தேடணும், நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், நம்ம எதை எதிர்பார்த்து வந்தோமோ அதை அதை கண்டுபிடிக்கணும். ஸோ அதுவும் ஒரு சேலஞ்ச் தான். இந்த பார்ட்லலாம் வந்து நான் கொஞ்சம் ஒர்க் பண்ணி கொஞ்சம் அந்த ஷேடோஸ் அவுட் பண்ணி கொஞ்சம் கோல்டன் கலர் வர மாதிரி கொண்டு வந்தேன். இதுவும் சம் ஆஃப் த சில்லூட் ஷாட்ஸ். இது இது வந்து ரொம்ப லேட்டு ஈவினிங் ஆக்சுவலாக. ஸோ வந்து அதனால் ஐஎஸ்ஓ நல்லா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு ஷட்டர் ஸ்பீடு வந்து 1/125 வரா மாதிரி அந்த ஷட்டர் ஸ்பீட் தான் அச்சீவ் பண்ண முடிஞ்சது. அதை எடுத்தோம் நாங்கள். இது கொஞ்சம் மினிமலிஸ்டிக்காக ட்ரை பண்ணி எடுத்தது இந்த ஷாட்டு. ஆனால் மாறால் வந்து என்னென்னா ஈவினிங்கில் வந்து எத்தனை கலர் நம்ம இருக்கோ உலகத்தில் அத்தனை கலரையும் நம்ம ஈவினிங்கில் பார்த்துடலாம். ஸோ ஒரு ப்ளூனா ஒரு 100 types ஆஃப் ப்ளூஸை பார்க்கலாம் நம்ம, ஒரு பிங்க், ஒரு ஆரஞ்சு, இதெல்லாம் வந்து ஃபென்டாஸ்டிக்காக கிடைக்கும் நம்மளுக்கு. அதுதான் மாறாவோட அட்வான்டேஜ். ஸோ இந்த மாதிரி ஷார்ட்ஸ்லாம் எடுக்கணும்னா நம்ம வந்து கொஞ்சம் சில சமயம் வெஹிக்கிள்ஸ்லாம் இல்லைன்னா நேச்சுரலிஸ்ட் அலோவ் பண்ணாங்கன்னா நம்ம கொஞ்சம் கீழே இறங்கி ஃபோட்டோஸ் எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்த ஃபோட்டோஸ் இதெல்லாம் கீழே இறங்கி எடுத்த ஃபோட்டோஸ். இதுவும் வந்து நாங்கள் படுத்துட்டு எடுத்த ஃபோட்டோ தான். இதை வந்து நான் 2 types க்ராப் பண்ணியிருக்கிறேன். இது வந்து இந்த பேர்டு வந்து அந்த குட்டிக்கு மேலே பறந்துக்கிட்டே இருந்தது. ஒரு 2-3 ஆக்ஸ்பெக்கர்ஸ் இருந்துச்சு அந்த குட்டிக்கு மேலே. ஸோ அந்த ஆக்ஸ்பெக்கர்ஸ் வந்து பறக்கும்போது அந்த ஆக்ஸ்பெக்கரை ஃப்ரீஸ் பண்ணுன்றதுக்காக ஒரு ஷட்டர் ஸ்பீடு 1/4000 வர மாதிரி அச்சீவ் பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணி கொஞ்சம் ஐஎஸ்ஓ இன்க்ரீஸ் பண்ணி எடுத்தது. இது ரெண்டு விதமாக நான் க்ராப் பண்ணியிருக்கிறேன். இது வந்து இது ஆக்சுவலாக எடுத்த ஒயிட் பேலன்ஸ். இது வந்து நான் கொஞ்சம் ஃபோட்டோஷாப்பில் ஒர்க் பண்ணேன். நேற்றுக்கு வந்து நம்ம க்ராப்பிங்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து இன்ஸ்டாகிராமுக்காக கொஞ்சம் க்ராப் பண்ணது 4x5. ஆனால் ப்ரிஃபரபிளாக நான் எப்பயுமே வந்து ஒரு 2x3 இல்லைன்னா ஒரு 4x6 அப்படிதான் க்ராப் பண்ணுறேன். ஏன்னா அப்படி க்ராப் பண்ணால் தான் ஃபோட்டோ இது அது வந்து ஒரு பிரிண்ட் போடும்போது ரொம்ப நல்லா வருது. கொஞ்சம் ஒரு சில இமேஜஸ்லாம் நான் பிரிண்ட்டும் போட்டிருக்கேன். ஸோ அந்த பிரிண்டிங் ஆஸ்பெக்ட்ஸில் பார்த்தா ஒரு 2x3 இல்லைனா 4x6 நல்லாயிருக்கும், இல்லைனா ஒரு 16x9 கூட ரொம்ப நல்லாயிருக்கும் அது ஆக்சுவலாக. ஸோ இது இந்த மொமெண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுன்றதுக்காக இந்த மாதிரி கொஞ்சம் ஹை ஷட்டர் ஸ்பீடு வச்சு எடுத்தது. இதுவும் என்னோட ரொம்ப ஒன் ஆஃப் த ஃபேவரட் இமேஜஸ் இது. ஆக்சுவலாக நாங்கள் இன்னைக்கு வந்து எங்களுக்கு சப்ஜெக்டே கிடைக்கல ஆக்சுவலாக. ஸோ சப்ஜெக்டே இல்லாத போது கொஞ்சம் சன் வேற ரொம்ப மேலே வந்துருச்சு. அந்த அந்த இயரில் வந்து நிறைய டைம் சன்ரைஸ் ஷாட்ஸ் மிஸ் ஆகிடுச்சுன்னு ஃபீல் பண்ணோம். அப்போ வந்து ஏன்னா நிறைய தண்ணி வேற எப்போ பார்த்தாலும் சேத்துல மாட்டிக்கிட்டே இருந்தது எங்களோட வண்டிங்க. ஸோ இந்த ஷாட் வந்து எப்படின்னா நிறைய பேர் இறங்கவே இல்லை. நாங்கள் மட்டும் தான் ஷாட்டு தான் இறங்கணும். இறங்கி ஒரு ஸ்லஷ்னா அவ்வளோ ஸ்லஷ்ஷு, எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே ஸ்லஷ்ஷு. சன் ரொம்பவே மேலே வந்துருச்சு. ஆனால் இந்த ஆஸ்பிச்லாம் வந்து ரொம்ப நல்லா
ஒரு 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 கோஆபரேஷனோட இருந்தது, ஒரு மூமெண்ட் கொடுத்துட்டே இருந்தது. இது ஒரு ஃபுல் ஃப்ரேம் இமேஜ் ஆக்சுவலா, ஸ்லைட்டா ஒரே ஒரு இமேஜ் ரொட்டேஷன் மட்டும் பண்ணணும் அதுக்கு, அதனால கொஞ்சம் ஒரு சின்ன கிராப் மட்டும் பண்ணிருக்கேன். சன் ரொம்ப மேல வந்ததுனால F20 ஃபுல்லா லைட்டா கட் பண்ணுறதுக்காக F20 போய் -3 எக்ஸ்போஷர் வேல்யூ வந்து -3, அதாவது 9 ஸ்டாப்ஸ் குறைச்சி எடுத்தோம் அந்த ஷார்ட்ஸ. அது ரிசல்ட் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்தது அந்த அளவுக்கு. ஏன்னா கொஞ்சம் ஃபியூ செகண்ட்ஸ்ல இந்த ஆஸ்ட்ரிச் எல்லாம் அந்த சைடு மூவ் பண்ணிடும், இந்த இந்த அரிக்காட்ரி கிடைக்காது, சன்னு கிடைக்காது, ஃபியூ செகண்ட்ஸ்ல மூவ் ஆயிரும் அது எல்லாமே. அதனால இது ஒரு மைண்டுக்கு ஒரு ஹாப்பினஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்த ஒரு இமேஜ் இது. இது வந்து நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஓப்பன் அவுட் பண்ணோம் இதை. இது வந்து இதுவும் சில்லோட்ஸா தான் எடுத்தது இந்த ஷார்ட்ஸ் எல்லாம். பட் இந்த இதை வந்து நான் போஸ்ட் ப்ராசஸிங்ல என்ன பண்ணேன்னா கொஞ்சம் நல்லாவே ஹைலைட்ஸை குறைச்சிட்டு ஷேடோஸை நல்லா ஓப்பன் பண்ணேன். நான் அந்த போஸ்ட் ப்ராசஸிங் எப்படி அதை ஒரிஜினல் இமேஜஸ் காட்டுறேன். இப்ப தெரியுதுங்களா? எஸ் தெரியுது. இது இதுதான் வந்து ஆக்சுவலா அதோட ஒரிஜினல் இமேஜ். இது வந்து ஃபுல்லா ஹைலைட்ஸ கம்மி பண்ணிட்டு ஷேடோஸ் வந்து ரெக்கவர் பண்ணதுனால இது அந்த மாதிரி ஒரு ஒரு ஃபீல் கொடுக்குது. இது ஒரே நிமிஷம். இப்ப நான் பழைய ஸ்கிரீனுக்கு போகணும்னா எப்படி போகணும்? இப்போ நீங்க இல்லைன்னா நீங்க வந்து ஷேர் பண்றப்ப வந்து அந்த ஹோல் ஸ்கிரீனையும் நீங்க வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அதாவது இந்த விண்டோ மட்டும் இல்ல. இல்ல வந்துருச்சு பழைய ஸ்கிரீன் வந்துருச்சு. ஓகே. எஸ் எஸ். ஒரு நிமிஷம். பழைய ஸ்கிரீன் வந்து ஸ்கிரீன் தெரியல சார். ஸ்கிரீன் தெரியலையா? Black ஆயிடுச்சு சார். ஒரு நிமிஷம். இப்போ பாருங்க. இந்த ஸ்கிரீன் தெரியுதா? இப்ப தெரியுதா? ஆ தெரியுது. ஆ தெரியுது. ஓகே, இதுதான் வந்து ஆக்சுவலா ஒரிஜினல் இமேஜ். இது வந்து வர்க் பண்ண இமேஜ். ஓகே ஓகே. டிஃபரன்ஸ் இது அவங்களுக்கு. ஆ நல்லாவே தெரியுது. இது ஒரிஜினல் இமேஜ், இது வர்க் பண்ண இமேஜ். சோ இந்த மாதிரியும் நம்ம வந்து ஹைலைட்ஸும் ஷேடோஸையும் கொஞ்சம் வர்க் பண்ணிட்டு பண்ணலாம். அதுவும் வந்து கொஞ்சம் ஒரு நிமிஷம் இந்த ஸ்கிரீனுக்கு வந்துடலாம் பேக். இப்போ தெரியுதுங்களா? எஸ் எஸ். ஆ தெரியுது. அதாவது பவர் பாயிண்ட் ஸ்கிரீன் வந்துட்டா திருப்பியும்? ஆ தெரியுது. நான் தெரியுது. ஆ வந்துட்டீங்க சார். வந்துட்டீங்க. பவர் பாயிண்ட்ல தான் இருக்கீங்க. ஓகே ஓகே. ஆ சோ இது இது மாதிரி இது ரெண்டும் வர்க் பண்ணோம் நாங்க. சோ இது வந்து அந்த மாதிரி வர்க் பண்ண இமேஜ் இது. இன்னொன்னு வந்து என்னன்னா நான் சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ் பேஸ்டல், வெறும் பேஸ்டல் கலர் எடுத்தீங்கனாலே அவ்வளோ பேஸ்டல்ஸ் தெரியும் மசை மரல. அதுக்காக தான் நான் இந்த ரெண்டு இமேஜும் போட்டிருந்தேன். இந்த இமேஜ் எனக்கு ரொம்ப பிடிச்ச இமேஜ், இந்த க்ளோஸ்அப் ஜிராஃபி இந்த இமேஜ். ஏன்னா இதுல பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஒரு பிங்க் கலர் தெரியும். இந்த பிங்க் கலர் வந்து ஒரு இந்த இமேஜ் வந்து அதாவது இந்த இது ஆக்ஸ்பேக்கர்ஸ் இங்க உட்காந்துருக்குல்ல, இதெல்லாம் வந்து இது இதை சுத்தி ஃபிளை பண்ணிட்டே இருந்தது. நான் ஏற்கனவே ஒரு இமேஜ் காட்டின மாதிரி இதை வந்து ரொம்ப க்ளோஸ்அப்ல இருந்ததுனால நல்லா வருமேன்ட்டு ஃப்ரீஸ் பண்ணலான்ட்டு அடிச்சுக்கிட்டே இருந்தோம். வெறும் 6 ஃப்ரேம்ஸ்ல கண்டினியூஸ் ஷார்ட்ஸ்ல வெறும் 6 ஃப்ரேம்ஸ்ல மட்டும்தான் இந்த இந்த ரோஸ் இருந்தது, இந்த பிங்க் இருந்தது, மற்ற எல்லாத்துலயும் ஆரஞ்சு இருந்தது. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு வித்தின் ஒரு செகண்டுக்குள்ளேயே வந்து கலர்ஸ் வந்து மாறால சேஞ்ச் ஆகும். ஸோ அது அதனால எனக்கு இது ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேவரட் ஷார்ட். இது இந்த மாதிரி சில் அவுட்ஸ் பண்ணலாம். இது இன்னொரு சில் அவுட். இது இது இதோட நாங்கள் நிறைய டைம் செலவு பண்ணோம். இந்த மேல் டஸ்கர் வந்து இந்த இந்த சில்ட்ரன்லாம் வந்து கூட்டிட்டு அவங்க நடந்துட்டே இருந்தாங்க. இது வீடியோ
பயன்படுத்தும். நிறைய டைம் நிறைய இமேஜஸ் இருக்கு, ரொம்ப குட்டி எலிஃபண்ட் இந்த இந்த இதுல அந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல ஃபீல் கிடைச்சிருது. இதுலயும் பாத்தீங்கன்னா ப்ளூ இருக்கும், பேஸ்டல் இருக்கும், எல்லா கலர்ஸுமே இதுல ரொம்ப விவீடா இருக்கும். ஆக்சுவலா இது ஒரு ஒரு சும்மா ஒரு சீரீஸ் ஆஃப் இமேஜஸ். இது இது எதுக்கு போட்டேன்னா, மாறால எத்தனை டைப் ஆஃப் ப்ளூ இருக்கு அப்படின்றதுக்காக நான் போட்டேன். இது இது ஒரு ஒரு ப்ளூ, இது ஒரு ப்ளூ, இது ஒரு ப்ளூ. அண்ட் நீங்க பிலீவ் பண்ண மாட்டீங்க, இது மூணுமே ஒரே நாள்ல எடுத்தது. இது மூணுமே ஒரே நாள்ல வேற வேற இடத்துல எடுத்தது. ஃபர்ஸ்ட் டே ஆஃப் மாரா, மை ஃபர்ஸ்ட் டே ஆஃப் மாரா, இது இது மூணு இமேஜஸும் எடுத்தது, வேற வேற இடத்துல எடுத்தது. இந்த மாதிரி சில சமயம் வந்து ஹரிசான்ல அனிமல் வந்தாதான் எடுக்கணும்ன்றது கிடையாது. ஸோ ஹரிசான்ல அனிமல் வராம அனிமல் கீழே இருந்தா கூட நம்ம எடுத்தாலும் ரொம்ப நல்லா இருக்கும்ன்றதுக்காக இது எடுத்தோம் நாங்க. இதுவும் வந்து சில ஸ்கேப்ஸ் தான். இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட் பண்ண, இது ஈகிளோட இருந்தது. இது அந்த ஃபர்ஸ்ட் காமிச்ச ஒரு ஜிராஃபோட அவங்க மதரும் இன்னொரு ஜிராஃபும் சேர்ந்துருச்சு. இது வந்து ஆக்சுவலா ஒரு ஈவினிங் ஷாட் இல்லை, இது வந்து ஒரு ஆஃப்டர்நூன் ஷாட். இது இது வந்து கொஞ்சம் பிளாக் அண்ட் ஒயிட் பண்ணணுன்றதுக்காக கொஞ்சம் எக்ஸ்போஷர் அதிகமாக கொடுத்து எடுத்த ஷாட். இது இது வந்து எக்ஸ்போஷர் வந்து சன் ரொம்ப ரைஸ் ஆனதுனால எக்ஸ்போஷர் நல்லா குறைச்சிட்டு F8 வச்சு எடுத்த ஷார்ட்ஸ். எப்பயுமே ஆக்ஷன் நிறைய இருக்கிறதுனால எப்பயுமே கொஞ்சம் அதிகமாகவே நாங்கள் இது ஷட்டர் ஸ்பீடு வச்சுக்கிறோம். அதனால ஆக்ஷன்ஸை ஃப்ரீஸ் பண்ணுன்றது, எப்போ ஒரு ஒரு மினிட்க்கு ஒரு நிமிஷம் வேற வேற ஆக்ஷன் மாறிட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டுருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து போர்ட்ரைட்ஸ், சம் ஆஃப் த போர்ட்ரைட்ஸ் தட் வி காட் இன் மசைமரா. போர்ட்ரேட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே கிடைக்கும், ரொம்ப க்ளோஸ் அப்பா லோ ஆங்கிளாக நம்ம போர்ட்ரேட்ஸ் எடுக்கலாம். இது வந்து ஒரு பியூட்டிஃபுல் ஃபீமேல் லைன். இது இதுவும் கொஞ்சம் ஹை ஷட்டர் ஸ்பீடு வச்சு தான் எடுத்தோம், ஏன்னா அப்போ தான் வந்து இது லிக் பண்ண ஒரு ஒரு லிக்கிங் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிகிட்டே இருக்கும் அது, அதனால் அது எடுத்தோம். இது வந்து ரொம்ப ஒரு லேட் ஈவினிங் ஷாட்டு, அதாவது ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 7 o'clock எடுத்தது இந்த ஷாட்டு. ஒரு ISO வந்து 4000 வச்சு எடுத்தோம். ஈவன் இன் ஸ்பைட் ஆஃப் 4000 இன் அப்பர்ச்சர் ப்ரையாரிட்டி 1/80 தான் வந்தது. பட் ஹார்ட்லி இது ஒரு 3 feet தான் இருந்தது இந்த லெப்பர்ட், அதனால எங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நல்லா கிளாரிட்டியாக கிடைச்சிது ஷார்ட்டு. இதுதான் நான் ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் காமிச்சிருந்தேன். நான் பாட்டுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு ஒரு கேம்ப்ல போய் இறங்கி ரிவரில் போய் நின்றுட்டோம், ரிவர் பக்கத்தில் ஃபோட்டோஸ் பர்சனல் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலான்ட்டு. அப்புறமா தான் எங்களை கூப்பிட்டு சொன்னாங்க, இப்போ இங்கெல்லாம் நிறைய ஹிப்போபட்டமாஸ்லாம் இருக்கு, இப்போதான் வந்து ரொம்ப டேஞ்சரஸ், ஸோ அதனால கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சமயத்துல அந்த என்னோட கேம்ப்புக்கு டென்ட்டுக்கு எதிர்க்க ஒரு ஒரு உக்காந்து எடுத்த ஷாட் இது. ஸோ அந்த ரிவர் ஃப்ளோ, அந்த அனிமல்ஸ் கிட்ட இருக்கிற அந்த மூக்கில் இருக்கிற அந்த அந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ், இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ஷாட்ல. இது இது வந்து ஒரு முக்கியமான ஸ்டோரி இது. ஆக்சுவலா ஹைனாஸ் வந்து எப்படின்னா, அங்க இருக்கிற ஹைனாஸ் வந்து ரொம்ப ஒரு விகரஸா வயலண்டான ஹைனாஸ். ஆக்சுவலா அங்க பிளாக் ஸ்ட்ரைப்டு ஹைனாஸ்ன்னு நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை, கரெக்டா ஞாபகம் இல்லை. இந்தியன் ஹைனாஸோட ரொம்ப விகரஸா இருக்கும். இது வந்து ஹைனாவோட கப்ஸ், இது ஒரு மூணு உட்கார்ந்து இருந்தது. இது 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 நல்லா பிளே பண்ணிட்டு ஜாலியா விளையாடிட்டு இருந்தது, அதெல்லாம் நாங்கள் போட்டோ எடுத்தோம். போட்டோ எடுத்த பிறகு அப்புறமா தான் நேச்சுரலிஸ்ட் சொன்னார், அதாவது ஹைனா கப்ஸ் என்ன பண்ணுமானா ஒரு நியோ நியோ நியோனேட்டலிசைட், அதாவது ஃபீட்டிசைட், அதாவது ஃபீட்டிசைட் கூட இல்லை, சிப்ளிங் வந்து கொண்டுடுமா, அது அது அதுக்கு ஒரு பேர் இருக்கு. ஸோ ஒரு காம்படிஷன், சிப்ளிங்க்கு நடுவில் காம்படிஷன் இருக்கும், அம்மா கிட்ட மில்க் குடிக்கிறதுல ஒரு காம்படிஷன் இருக்கும்னு சொல்லிட்டு, இட் மே கில் இட்ஸ் ஓன் சிப்ளிங். ஒரு 10 குட்டி பிறந்துச்சுன்னா ஒரு 5-6 குட்டி தான் வெளியில வரும், அது வந்து கூட இருக்கிற குட்டியே வந்து கடிச்சு கொண்டுருமா, அது அது வந்து ஹைனாஸ்ல ஒரு கேரக்டர். அப்படிப்பட்டது கொஞ்சம் வளர்ந்து ஒரு ஒரு 3 கிடைச்சது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம் அது. இது வந்து ஒரு லேட் ஈவினிங் ஷார்ட்ஸ் இது. இது போர்ட்ரேட்டுக்கு ஆல்மோஸ்ட் வந்து கேம்புக்குள்ள என்டர் ஆகும்போது கேம்ப் வாசல்ல இருந்தது. கேம்புக்குள்ள 7 o'clock வந்துடணும், நம்ம கேம்புக்குள்ள 7 o'clock மேல வெளியில இருந்தோம்னா ரேஞ்சர்ஸ் பிடிச்சாங்கன்னா நம்ம ஃபைன் பண்ணிடுவாங்க. ஸோ நாங்கள் ஆல்மோஸ்ட் கேம்புக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது 7:15 கேம்புக்கு வெளியில் இருந்த பேர் இது. நிறையா ஃபோட்டோஸ் எடுத்தோம், போஸ்ட் கொடுத்தோம், போஸ்ட் கொடுத்தாங்க, லைட்ஸோடலாம் எடுத்தோம். அப்புறம் ஆனால் அதெல்லாம் நான் போஸ்ட் பண்ணலை. ISO ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 5000 வச்சு எடுத்தது, ஷட்டர் ஸ்பீடு 1:25 தான் அச்சீவ் பண்ணோம். ஆனால் ஓரளவுக்கு நல்ல ஒரு ஒரு ஆர்ட் மாதிரி வந்தது இந்த ஃபோட்டோ.
இது வந்து டிக் டிக்னு பேரு. டிக் டிக்ல வந்து ஒரு இருக்கிறதுல ஒன் ஆஃப் த ஸ்மாலஸ்ட் ஆன்டிலோப்ஸ் இன் த வேர்ல்டு. ரொம்ப நல்லா பிரைட் ஐஸ் இருக்கும். ஸோ இதுலயே பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் மாறல, வேற கிரீன் வேற கிரீனு, ரொம்ப விவிடா கலர்ஸே வந்து வேற ஒரு ஒரு டைம் எடுக்கும்போது வேற வேற லொகேஷன்ல எடுக்கிற மாதிரி மாறல கிடைக்கும். அதுதான் வந்து மாறல ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஆக்சுவலா. இது அப்ப ஃபர்ஸ்ட் காமிச்சினேன் அந்த ஒரு லெப்பர்ட் வந்து படுத்துங்கும் போது எடுத்த ஷாட். இது இதுவும் ரொம்ப லேட் ஈவினிங் ஷாட். இது இது எதுக்கு இந்த ரெண்டு இமேஜும் நான் போட்டதுன்னா மாறல வந்து த்ரூ அவுட் த டே நீங்க போட்டோ எடுக்கலாம், நீங்க பாட்டுக்கு எடுத்துட்டே இருக்கலாம். எக்ஸப்ட் என்னன்னா சில சமயம் ஹார்ஷ் லைட் இருக்கும், பட் ஸ்டில் ஹார்ஷ் லைட் இருந்தாலும் அதுல ஒரு ஸ்டோரி இருக்கும். ஸோ இதுல பார்த்தா நம்மளுக்கு வந்து ஒரு 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 ஹண்ட் அதோட தலை இது தலை மட்டும் ஒரு ஸ்டோரி மாதிரி இருக்குது. ஸோ ஈவன் தோ இட் வாஸ் லிட்டில் ஹார்ஷ் லைட் அதை எடுத்தோம் நாங்க, இது வந்து ரொம்ப ஒரு லேட் ஈவினிங் அப்பயும் வந்து ஒரு ஸ்டோரி இருக்கும். அதோட கண்ணெல்லாம் ரொம்ப அப்படியே படுத்துறீங்க. 3 feet தான் இது ஆக்சுவலா, 3 feet அதாவது மினிமம் லென்ஸ் அட்ஜஸ்ட் பண்ற மினிமம் லென்ஸ் கேப்சர் பண்ற இந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டுக்காகவும் நம்ம ஹார்ஷ் லைட் இருந்ததுன்னா போட்டோஸ் எடுக்கலாம். இது வந்து ரொம்ப ஹார்ஷ் லைட்ல எடுத்தது, ஆனா அந்த பொக்கே எல்லாம் நல்லா வந்தது, அதனால பிளாக் அண்ட் ஒயிட் பண்ணுவது. இது வந்து ஒரு ரொம்ப ஒரு க்ளோஸ் அப் ஷாட், பேர்டு எடுத்த மாதிரி பேர்டுக்கு வந்த மாதிரி ஒரு பிஜி வந்தது. ஆக்சுவலா ரொம்ப ஒரு கிரீம் கலர்ட் பிஜி வந்தது. ஸோ அதனால வந்து இத பிளாக் அண்ட் ஒயிட்ல போட்டா இன்னும் நல்லா இருக்க மாதிரி இருந்ததுன்னு பிளாக் அண்ட் ஒயிட். இது வந்து அன்னைக்கு ஏற்கனவே மாரா பத்தி பேசியிருந்தவர் சொன்னாரு, ஒரு ஒரு ஃபைவ் கோலிஷன் ஃபைவ் பிரதர்ஸ்ன்னு ஒருத்தங்க இருக்காங்க மசை மாரால, அவங்க தான் இப்போ தே ரூல் மாரா. அவங்க நினைக்கிறது தான் எது வேணாலும் டெய்லி தே ஹண்ட் வாட் எவர் தே வாண்ட் தே வில் ஹண்ட். ஸோ அந்த மாதிரி அவங்களோட ஹண்டிங் சீக்வன்ஸ் தான் நான் பின்னாடி காட்டுறேன். வாட் எவர் தே கேன் கில் அவ்வளோதான். ஸோ அதுல ஒன் ஆஃப் த சீத்தா அது, அதோட டங்கோட அண்டர் சர்ஃபேஸ் ஃப்ரெண்ட்லம்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் ரொம்ப நல்லா தெரிஞ்சது அந்த க்ளோஸ்அப்ல. ஆனால் இது ரொம்ப லேட் ஈவினிங் ஷாட்டு, பேக்ரவுண்ட் அவ்வளோ நல்லா இல்லை இருந்தாலும் அந்த ஃப்ரெண்ட்லம்காக அதை எடுத்தோம் நாங்கள். இது வந்து ஃபர்ஸ்ட் தண்ணி குடிச்சிருந்த அதே ஃபீமேல் லைன் தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வாட்டர் ட்ராப்லெட் தெரியும் அதில். ஸோ அதுக்காக இந்த இந்த ஃபோட்டோ போட்டிருந்தேன் இந்த வாட்டர் ட்ராப்லெட்டுக்காக. இது வந்து இந்த இமேஜ் வந்து ஃபிளிப் பண்ணிட்டேன், ஏன்னா இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்துருந்த மாதிரி இருந்தது, ஆனால் இந்த சைட் பார்த்தா இன்னும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஃபோட்டோஷாப்பில் வந்து ஃபிளிப் ஆப்ஷனில் கொஞ்சம் ஃபிளிப் பண்ண இமேஜ். ஸோ இதெல்லாம் தான் சம் ஆஃப் த போர்ட்ரைட்ஸ். இதுவும் கொஞ்சம் போர்ட்ரைட்ஸ் என்ன கொஞ்சம் ஒரு ஃபார் அவே போர்ட்ரைட்ஸு. இந்த லைன் வாஸ் ட்ரைங் டு மேட் அது அந்த லைன் இது. அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் வந்து எங்க ஜீப் ரொம்ப க்ளோஸாக வந்துட்டு இருந்தாங்க. நாங்கள் ஜீப் வந்து கீழே இருந்தது, இவங்க வந்து கொஞ்சம் ஹையர் கிரவுண்டில் இருந்தாங்க. ஸோ அதனால எடுத்தது இந்த ஷார்ட்ஸு. இதெல்லாம் தான் இது வரைக்கும் போர்ட்ரைட்ஸு. சிவா சார் ஏதாவது ஏதாவது டிஸ்கஷன் யாராவது ஏதாவது இருக்கு 20 ஸ்லைட்ஸ் இருக்கும். ஆ நீ கண்டினியூ பண்ணு, கண்டினியூ பண்ணு. கண்டினியூ பண்ணுமா? ஓகே. வேற ஏதாவது கேட்கணுமா சார் யாராவது? இல்ல சார், நம்ம ஃபைனலா நம்ம முடியும் போது டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே ஓகே சார். ஓகே. நிறைய கேட்க வேண்டியிருக்கு, எனக்கு நிறைய கேட்க வேண்டியிருக்கு. ஓகே ஓகே சார். ஓகே. டெக்னிக்கலா மட்டும் எதுவும் கேட்றாதீங்க, அதான் பிரச்சனை. சரி. அப்புறம் வந்து பேக்லிட் இமேஜஸ் நெக்ஸ்ட் செக்ஷன் வந்து பேக்லிட் இமேஜஸ். லைட்டோட நல்லா ப்ளே பண்ணலாம் மாறல. இந்த இமேஜ் வந்து எனக்கு பர்சனலா சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது, ஏன்னா நான் வந்து என்ன பண்ணிட்டேன், இந்த இமேஜ் எடுக்கும்போது வந்து மேட்ரிக்ஸ் மீட்டிங்ல இருந்துட்டேன். பேக் லைட் இமேஜ் எடுக்கணும்னா ஸ்பாட் மீட்டிங்ல இருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். பட் போஸ்ட் ப்ராசஸிங்ல கொஞ்சம் ஒர்க் பண்ணி இந்த இமேஜ் கொண்டு வந்துட்டேன், அவ்வளவுதான். இதெல்லாம் கொஞ்சம் பேக் லைட் இமேஜஸ். இது நான் போஸ்ட் பண்ணும்போது கோபி சார் சொன்னாரு, இது இன்னும் கொஞ்சம் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி போட்டிருக்கலாம்னு சொல்லிட்டு, இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி கூட க்ளோஸ் அப்ல போட்டிருக்கலாம். இது இது வந்து ஒரு
ரொம்ப ஹார்ஸ் லைட்ல ஒரு லெப்பர்ட் போயிட்டு இருந்தது. அப்ப எடுத்த இமேஜ் இது. ஃபுல்லா அண்டர் எக்ஸ்போஸ் பண்ணி, எவ்வளவு மேக்ஸிமம் அண்டர் எக்ஸ்போஸ் பண்ணி எடுக்க முடியுமோ அவ்வளவு அண்டர் எக்ஸ்போஸ் பண்ணி எடுத்தது. இதெல்லாம் ஒரு ஒன் ஆஃப் த ஃபேவரட் இமேஜஸ் என்னோடது. இதெல்லாம் வந்து இந்த இடத்துல எல்லாம் இந்த சமயம் நாங்க போகும்போது மாறால மழையே பெய்யல 2018ல. ஸோ இந்த சமயம் பார்த்தோம்னா என்னன்னா எல்லாமே வந்து ப்ரௌனா இருக்கும். ஸோ ஒரு பாயிண்ட்ல வந்து எல்லாமே கிரீனா இருக்கும். ஒரு சில இமேஜஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே ப்ரௌனா இருக்கும். அப்படியே ஒரு பிரிசில்ஸோட அந்த கிளேடியேட்டர் படம் பார்த்துப்போம். கிளேடியேட்டர் வந்து லாஸ்டா வந்து அந்த சீன்ல வந்து அந்த மேக்சிமஸ் வந்து நடந்து போவான், அவன் கனவுல அவன் ஒய்ஃப் கிட்ட போவான். அவங்க எல்லாம் ஏற்கனவே செத்து போயிருப்பாங்க, ஒய்ஃபும் குழந்தைங்க விளையாடிட்டு இருப்பாங்க. ஒரு ஃபீல்டுல கை வச்சுட்டே போவான். அந்த மாதிரியே ஒரு எஃபெக்ட் இருக்கும். அந்த அந்த ஃபீல்டை பார்த்தாலே அதே அதே ஒரு பியூட்டி இருக்கும். அதை அது அவங்க வந்து ஆர்டிஃபிஷியலாக கூட கிரியேட் பண்ணியிருக்கலாம், ஆனால் இங்க போனீங்கன்னா அது வந்து அப்படியே உண்மையாகவே இருக்கும் அந்த பியூட்டி. ஸோ இது வந்து ஒரு ஈலாண்டுன்னு பேர் இந்த ஆன்டிலோப். இந்த ஆன்டிலோப் வந்து ஈலாண்டு. அதுக்கு ஒரு ஸ்ட்ரைப்ஸ் இருக்கும் அதோட உடம்புல. அது இது வந்து ஒரு ஜீப்ரா. அது க்ளோஸ் அப்ல எடுத்தது. அது அதை தவிர மாறால வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டுக்குன்னு நிறைய ஸ்கோப்ஸ் இருக்கும். அதாவது நான் ஃபர்ஸ்ட் டைம் போனபோது ஒரு லயன் மேட் பண்றத பார்த்துட்டோம். அதாவது லயன் மேட்டிங் எனக்கு முன்னாடி முனி சார் பேசும் போது அவர் என்ன சொன்னாங்கன்னா, அதுக்கு முன்னாடி டைம் லயன் மேட்டிங் பார்த்தா ஆனா இந்த அளவுக்கு நல்லா பார்க்கல அப்படின்னு சொன்னாரு. ஸோ லயன் மேட்டிங் பார்த்த உடனே அந்த அங்க எங்க கூட வந்தவங்க எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, என்ன நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைமுக்கு வந்து யூ ஆர் வெரி ஸ்பாயில்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஸ்பாயில்ட்னா நீங்க ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் நீங்க டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் என்ன நினச்சிட்டேன், ஓ நம்ம லைன் மீட்டிங்கே பார்த்தோம், இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை பெருசா மாறல அப்படின்னு நினச்சிட்டோம். அப்புறமா தான் தெரியும் இதையே வந்து ரொம்ப நல்லா எனக்கு தெரிஞ்சு பெரிய ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் ஷாஸ் ஜங்குன்னு ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் இருக்கார். அவர்லாம் வந்து அதாவது ஒரு ஒரு அவர் கொஞ்சம் ஒர்க் பண்ணி போடுறாரு. நான் வந்து அந்த மாதிரி ஒரு ஹெட் ஆன் ஷார்ட்ஸ் கிடச்சிருந்தா நல்லா இருக்கும், இந்த மாதிரி சைட் ஆன் ஷார்ட்ஸோட ஹெட் ஆன் ஷார்ட்ஸ் கிடச்சிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அடுத்த வாட்டி மாறா போகும்போது என்ன ஆச்சுன்னா, ஒரு லைனை சேஸ் பண்ணோம், மீட்டிங்க்கு ரெடி ஆகிட்டு இருந்தது. அதுங்க ரெண்டும் என்ன பண்ணிடுச்சுன்னா அகெயின்ஸ்ட் லைட் போயிட்டு சடனாக மீட்டிங் பண்ணிடுச்சுங்க. ஸோ அதனால எங்களால் அதை எடுக்க முடியல. சில சமயம் என்ன ஆச்சுன்னா மீட்டிங்கில் வந்து ஃபீமேல் வந்து ஒரு எக்ஸ்பிரஷனே கொடுக்காது, அப்படியே வந்து ஒரு டல்லாக இருக்கும். ஒரு ஒரு செகண்டில் மீட்டிங் முடிஞ்சிடும். ஒரு பத்து வாட்டி நாங்கள் அந்த மீட்டிங்கை 15 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி மீட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது பத்து வாட்டி உட்காந்தாலும் ஃபீமேல் எக்ஸ்பிரஷனே கொடுக்காது. பட் நாங்கள் லாஸ்ட் டைம் போகும்போது லாஸ்ட் சஃபாரியில் இந்த இந்த இது இது பேர் பப்பின்னு பேர் இந்த சாரி இந்த இந்த லைன் பேர் பப்பி. ஸோ இந்த பப்பி என்ன பண்ணுச்சுன்னா பயங்கரமான ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துச்சு. அது அந்த ஃபீமேலும் சேர்ந்து ஒரு ரொம்ப நல்ல எக்ஸ்பிரஷன் கொடுத்து. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், பர்ஃபெக்டாக எங்களை வந்து ஹெட் ஆன் பொசிஷனில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி ஹெட் ஆன் ஷார்ட்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு வந்து மைக்ரேஷனில் போனால் கிடைக்கவே கிடைக்காது. ஏன் கிடைக்காதுன்னா மைக்ரேஷனில் வந்து நிறைய வெஹிக்கிள்ஸ் இருக்கும். ஸோ நம்மளால இந்த மாதிரி ஹெட் ஆன் ஷார்ட்ஸ் பார்க்க முடியாது, மீட்டிங்லாம் கூட சமயம் பார்க்க முடியாது. ஏன்னா அனிமல்ஸ் மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம போகிற சீசனில் இந்த மாதிரி ரொம்ப நல்லா பார்க்கலாம், நம்ம ஹெட் ஆன் ஷார்ட்ஸ் பார்க்கலாம். இந்த இந்த ஃபோட்டோ நான் இது வரைக்கும் எதுலேயும் ஷேர் கூட பண்ணதில்லை. பட் இது இந்த இதுக்காக நான் ஒரு காம்படிஷன் காமிச்சிருந்தேன், அதனால இதை எடுத்து நான் இதில் போட்டேன். அதுக்கப்புறம் ஹண்டிங் சீக்வன்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து க்ரொக்கடைல் ஹண்டிங், ஹைனா ஹண்டிங், சீதா ஹண்டிங், லெப்பர்ட் ஹண்டிங், லயன் ஹண்டிங். லயன் ஹண்டிங் கொஞ்சம் பார்க்கறது ரொம்ப கஷ்டம். அட்லீஸ்ட் ஐ இட் வில் ட்ரை டு ஹண்ட். ஏன்னா லயன் மட்டும் என்ன பண்ணணும்னா நைட்டில் ஹண்ட் பண்ணிடும். சீதாவும் லெப்பர்டும் கொஞ்சம் பகலில் தான் ஹண்ட் பண்ணோம். ஹைனா வந்து எப்படின்னா மற்ற ஹண்ட் பண்ணுறத சாப்பிட்டுடும். ஆனால் ஹைனாவும் சில சமயம் ரொம்ப பசியோடு இருந்ததுன்னா ஹண்ட் பண்ணோம். ஸோ இந்த சீன் நடக்கிறதுக்கு முன்னாடி மழை பெஞ்சுது. மழை பெஞ்சோன்னே எங்கள் நேச்சுரலிஸ்ட் என்ன பண்ணார்னா, இது வந்து மழை பெஞ்சிருக்குனாலே தெர் இஸ் அ ஸ்கோப் ஃபார் ஹண்ட்னாரு. எப்படின்னா மழை பெஞ்சோன்னே இந்த வைல்டர் பீஸ்ட்லாம் என்ன பண்ணணும்னா ரொம்ப ஈரமாயிடும். ஈரமானா அதால் வேகமாக ஓட முடியாது. அவர் சொல்லி முடிச்ச உடனே பார்த்தா இந்த ஹைனா வந்து எங்கேயோ ரொம்ப தூரத்துலேருந்து ஓடி வந்துகிட்டே இருந்துச்சு டுவோர்ட்ஸ் அஸ். எதுக்கிட்ட இது ஓடி வருதுன்னா அவர் ரொம்ப அலர்ட் ஆயிட்டார். வெரி ஃபேண்டாஸ்டிக் நேச்சுரலிஸ்ட், பயங்கரமாக அலர்ட் ஆகிட்டாரு. ஸோ இங்க வந்து ஏதோ ஒரு சம்சி நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இந்த ஐனா என்ன பண்ணிச்சுன்னா இந்த வைல்டர் பீஸ்டோட ஒரு இந்த சமயம்லாம் நம்ம என்ன பண்ணிடணும்னா வெஹிக்கிளுக்கு மேலே ஏறிடணும். மேலே ஏறிட்டு ஒரு ஃபாஸ்ட் ஷட்டர் ஸ்பீட் அச்சீவ் பண்ணுற மாதிரி. ஸோ அப்போ தான் வந்து இந்த மண்ணு தெரிக்கிறது அதெல்லாம் வந்து நம்ம எடுக்கலாம். இதையே இன்னும் கொஞ்சம் இது ஃபுல் ஃப்ரேம் இமேஜ், இன்னும் கொஞ்சம் நம்ம ஜூம் பண்ணி அது மண்ணு தெரிக்கிறதுலாம் நல்லா இன்னும் கூட காட்டலாம். நம்ம
சோ இந்த ஹைனா என்ன பண்ணுச்சு, இந்த வைல்டர் பீஸ்ட் நோட் பண்ணா இந்த வைல்டர் பீஸ்ட்ல ஒரு வைல்டர் பீஸ்ட் மட்டும் கொஞ்சம் கிழமா இருந்தது, அதாவது கொஞ்சம் ஓல்டு, கொஞ்சம் மத்ததோட அது கொஞ்சம் ஸ்லோவா ஓடிச்சு, அவ்வளவுதான். அது ஸ்லோன்னு சொல்ல முடியாது. ஸோ கரெக்டா என்ன பண்ணுச்சு, இந்த ஹைனா வந்து அந்த வைல்டர் பீஸ்ட டார்கெட் பண்ணிச்சு. டார்கெட் பண்ணிட்டு ரெண்டும் இட் ஸ்டார்டட் ரன்னிங். ரன்னிங்னா ஒரு ஒரு அரௌண்ட் ஒரு 40-60 கிலோமீட்டர் பர் அவர் ஸ்பீட்ல இட் கெப்ட் ரன்னிங் ரன்னிங் ரன்னிங். நாங்களும் வண்டியை பிடிச்சிக்கிட்டு அந்த அந்த டெரெயின்ல ஒரு 40-60 ஓட்டுனா பயங்கரமா தூக்கி போடும். ஆனா அந்த டெரெயின்லயும் நாங்க வந்து வண்டியை பிடிச்சிக்கிட்டு அதுக்கு பின்னாடியே சேஸ் பண்ணிட்டே போயிட்டே இருந்தோம். ஸோ இட் வென்ட் இன் டு அ ரிவர். இது ரெண்டும் ஒரு ரிவரை நோக்கி போச்சு. ரிவரை வந்து ரிவர்ல வந்து ஒரு சீன் இருக்குது எனக்கு தெரிஞ்சது. ஆனா எங்களால அக்சஸே பண்ண முடியல. பட் அந்த நேச்சுரலிஸ்ட் என்ன பண்ணாருன்னா உடனே வண்டியை எடுத்துட்டு போய் ஒரு ரிவருக்கு அக்ராஸ் போய் இதை பிடிச்சிட்டாரு. அங்க போய் பார்த்தா இது வந்து ஒரு ரிவரை வந்து இந்த ஹைனா வந்து ரொம்ப வந்து ஒரு வெறி வெறிச்சு பார்த்துட்டு இருந்தது. என்னடான்னு பார்த்தா ரெண்டு குரொக்கடைல் வந்து அந்த ஓடி வந்த வைல்டர் பீஸ்ட வந்து பிடிச்சிருச்சு. ஒரு குரொக்கடைல் வந்து மேல ஏறி அமுக்குது, இன்னொரு குரொக்கடைல் வந்து தலையை பிடிச்சி அப்படியே இழுக்குது உள்ள. அதாவது அந்த அவ்வளோ ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் ஓடி இருக்கும் அந்த வைல்டர் பீஸ்ட். இதுகிட்ட தப்பிக்கணும்னு ரிவர்ல இறங்கி ரிவர்ல மாட்டிக்கிச்சு. அதோட கண்ணுல பார்த்தா அந்த ஏர் ஹங்கர்னா அது அது மூச்சு விட்டு அவ்வளோ அப்படியே கண்ணு சொருகிடணுங்களா சாகும்போது. அந்த மாதிரி அந்த அந்த ஏர் ஹங்கரும் அந்த பிரிடேட்டரோட கண்ணுல பாத்தீங்கன்னா ஒரு 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 பயங்கரமான ஒரு வெறித்தனம். அப்பா நமக்கு சாப்பாடு கிடைச்சதா, எப்படியாவது சாப்பிட்டே ஆகணும்டான்னு ஒரு வித்தின் ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ள இது உள்ள போயிருச்சு. அப்படியே உள்ள இருந்து பிளட் வந்தது. பிளட் வந்தோன்னா அந்த ஹைனா ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருந்தது அந்த ஹைனா. ஆனா இது முடிஞ்சு போச்சு சீனு. இந்த இந்த ஷாட் வந்து நான் ஒரு சில காம்படிஷன்ஸ்லாம் அமிச்சேன். அதுல வந்து ஒரு காம்படிஷன்ல வந்து இத டிஸ்பிளேல வச்சிருந்தாங்க, பிஜேஎம்பிசின்ற காம்படிஷன்ல. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஹன் சீக்வன்ஸ் எங்களால மறக்கவே முடியாது. இதுதான் வந்து வேர்ல்டுலயே ஒன் ஆஃப் த ஃபேமஸ் சீதா, மலைக்கான் பேரு. இந்த சீதா வந்து பிக் கேட்ஸ், பிபிசி வந்து பிக் கேட்ஸோட சீரீஸ் போட்டாங்க. ஸோ அதுல வந்து இந்த சீதா வந்து ஒரு ஒரு ஃபுல் சீரீஸ் வந்து இது வந்து இது பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு. அது இது இதுதான் சேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மலைக்காவை நாங்கள் பார்த்தோம். பார்த்துட்டு இந்த மலைக்காவுக்கு வந்து ரெண்டு குட்டி இருந்தது. அப்போ அந்த மலைக்கா என்ன பண்ணுச்சுன்னா, இந்த மலைக்காவும் ரெண்டு குட்டியும் ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருந்தது ஹண்ட்டுக்கு முன்னாடி. ஸோ எங்களோட நேச்சுரலிஸ்ட் வந்து என்ன சொன்னான்னா, ஒரு ஒரு டோப்பி இல்லை, தாம்சன் கெசலோட குட்டியை பார்த்துட்டு இந்த தாம்சன் கெசல் வந்து இப்போ லாஸ்ட் பாலை குடிக்குது அப்படின்னா எங்களால் வந்து அதை அக்செப்டே பண்ணிக்க முடியல. எப்படி இவன் சொல்கிறான், இவன் ரொம்ப கான்ஃபிடண்டாக சொல்கிறான் என்கிட்ட. பட் என்னாச்சு, 4 கிலோமீட்டர்ஸ் இதை அந்த ஸ்டாக் பண்ணி வந்து இந்த மூணும் இதோ அதோட ரெண்டு குட்டியும் வந்து அந்த தாம்சன் கெசலில் அதோட விளையாடிடுச்சு. அதோட ஒரு 1/2 hour, 1 hour, அதாவது அவங்க எப்படி அதை பிடிக்கும் அதை விடும், அதை பிடிக்கும் அதை விடும். என்கிட்ட வீடியோஸ் இருக்கு. நான் ஆக்சுவலாக நான் அந்த வீடியோஸை காட்ட முடியாத மாதிரி போயிடுச்சு இன்னைக்கு. நான் இன்னொரு செஷன்ல கண்டிப்பாக காட்டுறேன். அது அது பிடிக்கும் அது விடும், அது பிடிக்கும் அது விடும். அந்த மாதிரி ஒரு 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 1/2 hour, 1 hour அதோட நம்பிக்கையே ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கிற அளவுக்கு அது அதோட விளையாடுச்சு. மதர் வந்து அந்த குட்டி வந்து எப்படி ஹண்ட் பண்ணுதுன்னு அதை பார்த்துனே இருக்கு, அதுக்கு ட்ரைனிங் கொடுத்தது. இதுதான் அந்த ரெண்டு குட்டியும். அது தண்ணியில போய் விழுந்தது. தண்ணியில இருந்து எங்களோட காருக்கு அடியிலலாம் போயிடுச்சு அந்த குட்டி. அப்பயும் வந்து அது காருக்கு அடியில போய் அந்த குட்டியை எடுத்துட்டு வந்து அத கடைசியில ஒரு வித்தின் மினிட்ஸ் சாப்பிட்டுருச்சு ரெண்டும் சேர்ந்து. ஸோ இது ஒரு ஒன் ஆஃப் த மெமரபிள் ஹன்ஸ். இது அடுத்த ஸ்டோரிஸ் தான் வந்து மசைமரால ரொம்ப ஃபேமஸ். ஆக்சுவலா நம்மளுக்கு வந்து ஒரு எதுவுமே ஸ்பெசிஃபிக்காக இல்லை, நம்ம ஏதாவது ஒன்று தேடி போயிருக்கோம் அப்படின்லாம் எதுவும் இல்லைன்னா, வி கேன் சேஸ் ஒரு குட் ஃபேமிலி. அந்த மாதிரி ஃபேமிலியோட நம்ம சேஸ் பண்ணோம்னா நம்ம நிறைய ஸ்டோரிஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து அம்மானின்னு ஒரு சீதா. இது நாங்கள் வந்து 2.5 days இந்த அம்மானியும் அதோட மூணு குட்டியும் சேஸ் பண்ணோம். 2.5 days வந்து அம்மானி வந்து சாப்பாடே கிடைக்கல. அந்த ரெண்டு மூணு குட்டிக்கும் ஒரே ஒரு முயல் மட்டும்தான் அது கொண்டுச்சு. அதுக்கப்புறம் 2.5 days அதுக்கு வந்து சாப்பாடே அதால் போட முடியல அது குட்டிக்கு. ஸோ அப்போ வந்து அந்த மதரும் பேபியோட இன்ட்ராக்ஷன்லாம் வந்து ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி நம்மளுக்கு ஒரு
ஒரு பொயட்டிக்கா இருந்தது. இந்த இந்த சீன்ல பாத்தீங்கன்னா லேட் இந்த ஈவினிங் ஒரு 7 o'clock இந்த நாலு சீதாவும் அம்மானியும் அதோட மூணு குட்டியும் ஈச் ஒரு ஒரு டைரக்ஷன்ல பாத்துட்டு இருக்கோம். அதாவது இங்க சாப்பாடு கிடைக்குமா அங்க சாப்பாடு கிடைக்குமா, லேசா ஒரு சவுண்ட் வந்தா கூட தலை தூக்கி பார்ப்போம். இந்த சீதா ப்ராஜெக்ட்னு ஒன்று மாறால இருக்கு. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சீதாஸை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்க யாராவது நம்ம மாதிரி டூரிஸ்ட்டு யாராவது சீதாவை டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது அப்படிலாம் அவங்க வந்து ஃபாலோ பண்ணி சீதா வந்து அதுக்கு ஏதாவது டேஞ்சர் வந்துச்சுன்னா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. நாங்கள் கூட நினச்சோம் பேசாமல் இந்த ப்ராஜெக்ட்ல இருக்கவங்க வந்து அந்த சீதாக்கு வந்து ஃபுட்டை போட்டுடலாமேன்ட்டு. பட் ஆனால் அது வந்து ஒரு என்விரான்மெண்டல் கன்சர்வேஷனிஸ்ட் ஆஸ்பெக்டில் அது தப்பு இல்லை, ஏன்னா அது வந்து ஹண்ட் பண்ணி தான் சாப்பிடணும், அது ஹண்டிங் பிஹேவியர் போயிடும். பட் ஸ்டில் ஒரு ஆஃப்டர் ஒரு 2.5 days இது வந்து ஹண்ட் பண்ணிச்சு. நாங்கள் பார்க்கல ஆக்சுவலாக அந்த ஹண்ட்டை, பட் ஆனால் ஹண்ட் பண்ணி சாப்பிட்டுருச்சு. அப்போ தான் வந்து எங்களுக்கு மனசுக்கே ஒரு சந்தோஷம் வந்தது. இது இந்த இந்த மதரும் அந்த குட்டியும் பார்த்தோன்னா எப்பயுமே ஒரு பசியோட இருக்கும், ஆனா அவ்வளோ ஜாய்ஃபுல்லா இருந்தது. அதாவது அது அது வந்து மதரோட அவ்வளோ ஒரு இன்ட்ராக்ஷன் ஹாப்பியா, அதுக்கு பசி சாப்பாடு இல்லைன்றதோட அவங்க அந்த ஃபேமிலிக்குள்ள இருந்த ஒரு இன்ட்ராக்ஷன் வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது அது. ஸோ இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த மெமரபிள் ஸ்டோரி. இது இன்னொரு மெமரபிள் ஸ்டோரி, இது வந்து ஒன் ஆஃப் த ஃபாஸ்ட் ஃபைவ், அதாவது அந்த பிரதர்ஸ் கோலிஷன்ல இருந்த ஒரு ஒரு ஒன் ஆஃப் த சீதா அது. இது என்ன ஆச்சுன்னா நாங்கள் வந்து ஒரு இந்த அமானியை துரத்தி துரத்தி எங்களுக்கு ஹண்ட்டே கிடைக்கல அந்த வாட்டி. ஸோ அதனால என்ன பண்ணோம்னா அமானி சாப்பிட்டுருச்சுன்னு தெரிஞ்சு நாங்கள் வந்து ஒரு ஃபாஸ்ட் ஃபைவோட போகலான்னு சொல்லிட்டு எல்லா ஜீப்பும் அந்த சமயத்தில் மாறால் இருந்த ஒரு 20-25 ஜீப்ஸ் பெரிய ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாருமே இந்த ஃபாஸ்ட் ஃபைவ் இன்னைக்கு சாப்பிட போகுதுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஃபாஸ்ட் ஃபைவோட வந்துட்டாங்க. என்ன ஆச்சு, ஒரு நடுவில் ஒரு சின்ன வேக்கன்ட் ரிவர் எம்டி ரிவர், 25 ஜீப்பும் வந்து எம்டி ரிவருக்கு அந்த பக்கம் போய் ரெடியா நிக்குது. ஏன்னா எப்பயுமே எப்படின்னா பிரிடேட்டர் அதுக்கப்புறம் ப்ரேவை தாண்டி தான் ஜீப் நிக்கும். ஏன்னா அந்த ஹண்ட்டும் போது எதுவும் நடக்கக்கூடாது, அவங்களை இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது. பிரிடேட்டருக்கும் பேக்கும் நடுவில் ஜீப் போகாது. இவங்க வந்து முன்னாடியே போய் கிராஸ் பண்ணி அந்த எண்டுக்கு போயிட்டாங்க. போயிட்டு இவங்க எல்லாம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்ப என்ன ஆச்சு, நாங்க அப்பதான் வந்து நிறைய பேக்லிட் ஷாட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்தோம் நாங்க. சோ திடீர்னு எங்க நேச்சுரலிஸ்ட் மட்டும் என்ன பண்ணா என்ன தோணுச்சோ தெரியல, அவன் அந்த ரிவரை திருப்பி கிராஸ் பண்ணி இந்த சைடே வந்துட்டான், அதாவது அந்த சீதாஸ் இருந்த சைடே வந்துட்டான். நாங்கெல்லாம் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டோம், என்னப்பா 22 வண்டி அங்க நிக்குது நீ மட்டும் இந்த சைடு வந்துட்டேன்னு சொல்லிட்டே இருக்கிறோம். அதாவது அந்த ரிவருக்குள்ள கொஞ்சம் அனிமல்ஸ் இருந்திருக்கு போல இருக்கு. ஸோ இந்த சீத்தா வந்து ரிவரை கிராஸ் பண்ண போகும்போது இந்த அனிமல்ஸ் பயந்து இந்த சீத்தா இருக்கிற டைரக்ஷன்லயே வந்துருச்சு இது. ஸோ மெயினாக அந்த என்ன இருந்ததுன்னா ஒரு எலாண்டு கூட்டம், எலாண்டுன்னு ஒரு ஆன்டிலோப் அது. இது வந்து ஒரு குட்டி எலாண்டு. எலாண்டு வந்து ஒரு நம்ம ஊர் மாடோட ஒரு 1.5 மடங்கு பெருசா இருக்கும். அதுக்கு வந்து ஸ்ட்ரைப்ஸ் இருக்கும் இதுல அந்த ஆன்டிலோப்போட பாடியில், ஏற்கனவே சொன்னது. ஸோ இந்த ஃபாஸ்ட் ஃபைவ் என்ன பண்ணுச்சுன்னா இந்த எலாண்டு கூட்டத்தை அப்படியே பிரிச்சு விட்டுட்டு இந்த குட்டியை மட்டும் செப்பரேட் பண்ணி கரெக்டா அடிச்சது எங்க கண்ணுக்கு முன்னாடி. அதாவது 25 × 5 ஆல்மோஸ்ட் 100 பீப்புள் அங்க இருந்தாங்க, அதுல ஒருத்தருக்கு கூட கிடைக்கல, எங்களுக்கு மட்டும் தான் கிடைச்சது. அதுலயும் என்ன ஆயிடுச்சுன்னா எங்களுக்கு வந்து எங்க கூட இருந்தவங்க எல்லாம் என்ன ஆயிட்டாங்கன்னா அந்த பேக்லிட் ஷாட்டுக்காக வச்சுட்டு இருந்த செட்டிங்ஸோட வேகமா கிளம்பி வந்ததுனால அவங்களுக்கு சில பேருக்கு கிடைக்கல. ஸோ அந்த என்டையர் 100லையும் எங்களுக்கு மட்டும் ஒரு 2 ஷாட் கிடைச்சது, அவ்வளோதான் அந்த லோ லைட்ல. ஸோ அது வந்து ரொம்ப ஒரு ஹாப்பினஸ் கொடுத்த ஷாட் அது. அது அதுலேருந்து ஒரு ஒரு லேர்னிங்கும் இருந்தது எங்களுக்கு, என்னன்னா நம்ம ஒரு ஒரு ஷாட்லேருந்து இன்னொரு ஷாட்டுக்கு போகும்போது செட்டிங்ஸை திருப்பி நியூட்ரல் பண்ணிக்கணுன்றது ஒரு பெரிய லேர்னிங்காக இருந்தது அது. இது இது இன்னொரு ஷாட், இது ரொம்ப லோ லைட் ஷாட். ஆனால் நீங்க அந்த எலாண்டு பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு 3 கோடு இருக்கும் அந்த எலாண்டு மேல. அதை தவிர அது ஒரு 3 கோடு போட்டுருச்சு அது அது மேல. அதை வந்து ஒரு கட்டி பிடிச்சி ரொம்ப நேரம் அதை தட்டி தடவி அதுக்கப்புறம் அதை அடிச்சு அதை அதை அந்த ஒரு நான் ஒரு ஃப்ரெண்ட்ல மோட ஒரு சீதா காமிச்சேன் ஃபர்ஸ்ட், அது அந்த அந்த சீக்வன்ஸ் தான் இது. அந்த அவ்வளவு கிட்ட அது சாப்பிட்டு முடிச்சிருச்சு. இதுவும் அந்த ஃபைவ் பிரதர்ஸ் தான், அதே இதே குரூப் தான். நாங்கள் நெக்ஸ்ட் டைம் போகும்போது இவங்கெல்லாம் ரொம்ப பெருசாக வளர்ந்துட்டாங்க. இது வந்து ஒரு ரொம்ப ஒரு ஹார்ட் லைட்ல எடுத்த ஷாட் தான். பட் இவங்களோட ஸ்ட்ராட்டஜிக்காக இது இந்த ஷாட்டை நான் போட்டேன். இதில்
என்ன பண்ணாங்கன்னா இங்க வந்து ஹண்ட் நடக்க போதுன்னே எங்களுக்கு தெரியவே இல்லை. என்னன்னா இதெல்லாம் சும்மா தான் படுத்திருந்தது. இந்த டோப்பியும் அதோட குட்டியும் என்ன பண்ணுச்சு, திடீர்னு எங்கெங்கோ உள்ள வந்துடுச்சு. அதுக்கு வந்து இது படுத்துட்டு இருந்தது தெரியவே இல்லை. இது பாட்டுக்கு நேரம் இந்த ட்ராக்ல உள்ள வந்தோம்னு என்ன பண்ணிடுச்சுங்க, இதுங்க வந்து டக்குன்னு ஏந்து இந்த டோப்பியோட மதரை வந்து குட்டில இருந்து செப்பரேட் பண்ணிடுச்சு. அதாவது இந்த அஞ்சு தீஜா பாத்தீங்கன்னா, ஒண்ணு வந்து வெளியில இருந்துகிட்டு என்ன பண்ணலாம், எப்படி வந்து யாருக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு பாத்துட்டு இருக்கு. ரெண்டு சீதா வந்து இந்த டோப்பியோட குட்டிய கவர் பண்ணுது, ரெண்டு சீதா வந்து மதரை முன்னாட்ல இருந்தும் பின்னாட்ல இருந்தும் கவர் பண்ணுது. ஸோ இது வந்து ஒரு ஒரு அதாவது ஹண்டிங்லயே வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஹண்டிங்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இது வந்து ஒரு ஒரு ஃபண்டாஸ்டிக்கான குரூப் இது. அந்த குரூப்பை சேஸ் பண்ணால் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு ஹண்ட் கிடச்சிடும். அது இந்த இந்த போன வருஷம் 2019 டிசம்பர்லலாம் ரொம்ப மழை மாறலை. அப்போ என்ன பண்ணாங்கன்னா இவங்கெல்லாம் ஆனால் சேஃபாக வந்து எல்லா ரிவரையும் சுற்றி 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 கிராஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த வீடியோஸ்லாம் எடுத்து போட்டுக்கிட்டே இருந்தாங்க எல்லா குரூப்ஸ்லேயும். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கோன்னு யாராவது கெஸ் பண்ண முடியுமா? ஹண்ட் நடக்கலையா? இல்லை நினைக்கிறேன். இது வந்து அஞ்சு சேர்ந்து அம்மா முடிச்சிருச்சு. ஒரு ஒரு 1 hour தான் இதுங்க சாப்பிட்டுட்டு போச்சு, வந்து சாப்பிட்டுச்சு. 1 hour கழிச்சு என்ன ஆச்சுன்னா இந்த டோப்பிய அந்த இடத்துல இந்த உலகத்துல இருந்த மாதிரி அடையாளமே இல்லாம முடிஞ்சிருச்சு இந்த சீன். ஓகே, இதுவும் ஒரு இது வந்து ஒரு சிங்கிள் ஷாட் வித் ஸ்டோரின்னு சொல்லலாம். இது வந்து எப்படின்னா நேச்சுரலிஸ்ட்க்கு வந்து இந்த ட்ரீ மேல ஒரு வார்த்தாக் ஒண்ணு தொங்குது, இந்த லெப்பர்ட் வந்து இந்த ட்ரீ மேல வார்த்தாக போட்டுடுச்சுன்னு தெரிஞ்சிடுச்சு ரொம்ப தூரம் எங்க கேம்ப்ல இருந்து. நேச்சுரலிஸ்ட் என்ன பண்ணாரு, நம்ம சாப்பிட்டதெல்லாம் போதும் வாப்பா கிளம்பி எங்களை கூட்டிட்டு போயிட்டாரு. கூட்டிட்டு போயிட்டு என்ன பண்ணாருன்னா அந்த வார்த்தாக் வந்து மேல இருந்துச்சு. நாங்க வந்து மத்தியானம் ஒரு 2:30 போனோம் அந்த இடத்துக்கு. ஸோ 2:30 போனோன்னு இந்த லெப்பர்ட் வந்து 2:30 வந்து இந்த லெப்பர்ட் வந்து என்ன பண்ணுச்சுன்னா இது கண்ணுக்கே தெரியல, லெப்பர்ட் வார்த்தாக்கு மட்டும்தான் இருந்தது. இந்த லெப்பர்ட் வந்து கீழே இதோட மீட்டிங் பார்ட்னரோட உள்ள இருந்துச்சு. ஸோ இதோட மீட்டிங் பார்ட்னரோட இது ரொம்ப நேரத்துக்கு உள்ளேயே இருந்தது, சவுண்டு மட்டும் வந்துச்சு. நாங்க மத்தியானம் 2:30 போய் இந்த ட்ரீ பார்க்க வந்து ஃபோக்கஸ் பண்ணி இது எப்படியும் ஏறும் அப்படின்னு ஒரு ஒரு ஐடியாவோட நாங்க வந்து 2:30 கேமராவை செட் பண்ணிட்டு அங்கே நின்றோம். 2:30 ஆச்சு, 3:30, 4:30 எடுத்தோம். ஆனா அவன் சொன்னா கண்டிப்பா இதுவாகும், கண்டிப்பா வந்து இது ஏறும்னு சொன்னான். இந்த இது எப்படி ஏறும் கூட அவன் சொன்னான், இந்த ட்ரீ வந்து இப்படிதான் வளைஞ்சிருக்கு, ஸோ அதனால இது கண்டிப்பா இப்படிதான் ஏறும்னு. ஸோ இப்ப இந்தியன் சினாரியோஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு லெப்பர்டு ஏறுறது இறங்குறதுலாம் கொஞ்சம் நம்ம எடுக்கிறது கஷ்டமா இருக்கும். ரொம்ப ரொம்ப நாள் போனோம்னாதான் நம்மளுக்கு அது கிடைக்கும் நம்மளுக்கு. பட் இங்க வந்து அவன் கண்டிப்பா சொன்னான் இது ஏறும், 100% ஏறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நடுவில் போய் ஒரு ஒரு வாட்டி ரைனோ பக்கத்தில் இருக்கு, நாங்கள் ரைனோ செக் பண்ணிட்டு வந்தோம், சயின்ஸே இல்லை, வெளியிலேயே வரல. கரெக்டாக 6:30 இந்த ஈவினிங் நாங்களும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஐஎஸ்ஓவை ஏற்றுறோம். ஐஎஸ்ஓ 4000 வச்சாதான் அப்பப்போ இந்த ட்ரீ பார்க்க மட்டும் ஃபோட்டோ எடுத்து எடுத்து பார்ப்போம், ஓகே எக்ஸ்போஷர் நல்லா இருக்கா, எக்ஸ்போஷர் நல்லா இருக்கா. கோல்டன் லைட் போயிடுச்சு, அடுத்தது ட்வைலைட் மட்டும் தான் இருந்தது. ட்வைலைட்டில் வந்து ஒரு 6:30 அவன் எப்படி சொன்னானோ அதே மாதிரி ஏறிச்சு, ஏறி அந்த வார்த்தாக்கு மீலை என்ஜாய் பண்ணிச்சு, என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுச்சு அவ்வளோதான். ஸோ அந்த டைம்ல எங்களுக்கு கிடைச்ச ஒரு ஒரு என்ன சொல்ல இது இது வந்து ஒரு ஒரு ரொம்ப பெர்சிவரன்ஸோட எடுத்த ஷார்ட்ன்றதால இது எங்களுக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஷார்ட்ஸ். இது இது வந்து இதுவும் வந்து எனக்கு ஒரு காம்படிஷன்ல வந்து இதுவாயிருக்கு, பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது வந்து எப்படின்னா ரொம்ப ஹார்ஷ் லைட் ஆக்சுவலா, பட் ஆனால் ஆக்ஷன் ரொம்ப நல்லா இருந்தது. எப்பயுமே இந்த அரிக்கா ட்ரீயோட வச்சு எடுத்தோம்னா எந்த போட்டோவுமே நல்லா வரும்னு எங்களுக்கு தோணும். அதனால நாங்கள் எப்படியாவது ஒரு அரிக்கா ட்ரீ பக்கம் போயிடுவோம். ஸோ இந்த அரிக்கா ட்ரீ பக்கம் போகும்போது என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப ஹரிசான்டலாக வந்து வளைஞ்சிடுச்சு இந்த இமேஜ்.
நேத்து கைலாஷ் சார் சொன்ன மாதிரிதான் கொஞ்சம் இமேஜை வந்து ரொட்டேட் பண்ணி கரெக்டா அதோட வச்சு கிராப் பண்ணோம் நாங்க. ஸோ இதை தவிர நிறைய பிஹேவியரல் இன்ட்ராக்ஷன்ஸ், இது வந்து ஒரு ரெண்டு சிஸ்டர்ஸோட அவங்களோட பிளே, அப்புறம் இது வந்து ஒரு ஃபாக்ஸ், இந்த ஃபாக்ஸ் வந்து ஒரு ஏற்கனவே லயன் சாப்பிட்டுட்டு போன ஒரு வைல்ட் பீஸ்டோட தலையை வந்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சு, கண்ணை நோண்டி சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. இது வந்து இதுவும் ரொம்ப ஒரு ஃபேவரட்டான இமேஜ், இது வந்து ரொம்ப ஒரு லோ லைட் டைம், இது செம்ம மழை. நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 20-25 minutes வந்து மழையிலேயே எக்யூப்மெண்ட்டை வெளியில் மட்டும் விட்டுட்டு ஃபுல்லாக அது எக்யூப்மெண்ட்டுக்கு கவரை மட்டும் போட்டுட்டு நீல் டவுன் பண்ணிக்கிட்டு மானிட்டர்லேயே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஐஎஸ்ஓ மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி எப்படியாவது ஷட்டர் ஸ்பீட் நல்லா, ஏன்னா அது தலையை சிலுப்போன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ கண்டிப்பாக மழை பெஞ்சோன்னா தலையை செலுப்பணுன்றதுக்காக ஷட்டர் ஸ்பீடை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி ஐஎஸ்ஓ நல்லா கூட்டி வச்சுட்டே எடுக்கணும்னு ட்ரை பண்ணி எடுத்த இமேஜ் இது. ஆக்சுவலாக இது வந்து ஆக்சுவலாக இன்னும் நிறைய இமேஜஸ் இருக்காது தலையை செலுப்பினது. ஒரு சில இமேஜ் பார்த்தா காதுலேருந்து ஒரு பேட்டர்னாக அப்படியே அந்த தண்ணி வரும், அதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் அது. ஸோ இந்த மாதிரி ரெயின் வந்ததுனாலும் வி கேன் கெட் குட் இமேஜஸ். இதுவும் அதே ஸ்பெசிமென் தான், இந்த இந்த இது வந்து கொஞ்சம் ஷட்டர் ஸ்பீட் வந்து ஒரு இவ்வளோதான் அச்சீவ் ஆச்சு இந்த ஐஎஸ்ஓ வச்சு கூட. பட் இந்த மாதிரி ரெயின் வரும்போது கொஞ்சம் ஷட்டர் ஸ்பீட் கம்மியாக வச்சு எடுத்தோம்னா ஸ்ட்ரீக்ஸ் மாதிரி வரும், ஷட்டர் ஸ்பீட் கொஞ்சம் அதிகமாக அச்சீவ் பண்ணோம்னா டாட்ஸ் மாதிரி வரும். அது வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஒரு ஃபீல் கொடுக்கும் அந்த ரெயின் போது எடுக்கிறதுல. அதுவும் அது பிளாக் அண்ட் ஒயிட் பண்ணோம்னா ரெயின் போது எடுத்தது ரொம்பவே நல்லா வரும். இதுக்கு வந்து நான் மார்பியஸ்னு பேர் வச்சிருந்தேன் இந்த இமேஜுக்கு, ஏன்னா மெடிசன்ல வந்து மார்பின் வந்து மார்பியஸ் வந்து இது கிரீக்ல வந்து மார்பியஸ் வந்து காட் ஆஃப் ட்ரீம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இவன் வந்து ஒரு ட்ரீமியா இருந்தான், அதனால ட்ரீமியா இருந்தான் அந்த பொண்ணு, அதனால நாங்கள் வந்து மார்பியஸ்ன்னு நான் பேர் வச்சேன். இது வந்து இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த ஃபேவரட் இமேஜஸ்ன்னு சொல்லலாம். இந்த மாதிரியும் பிஹேவியரல் இமேஜஸ் கிடைக்கும், அதாவது பேரண்ட்ஸு சிக்ஸு அது மாதிரி. இது ஒரு ஸ்கேப் இமேஜ், ஸ்கேப்ஸ் வந்து மாறால வந்து நம்ம வைட் ஆங்கிளில் தான் எடுக்கணுன்றது கிடையாது, ஈவன் டெலிஃபோட்டோ ஜூம் லென்ஸில் கூட நம்ம நல்லாவே ஸ்கேப்ஸ் எடுக்கலாம். அது இது கொஞ்சம் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பயந்துடுச்சு, அதனால நாங்கள் இதை எங்கள் ஃபேமிலியிலேருந்து விட்டுட்டு டக்குன்னு போயிட்டோம். இது வந்து சிஸ்டர் அண்டு இல்லை, இது குட்டி பிரதர் அண்டு பிரதர் தான், ரெண்டு பேருமே பிரதர்ஸ் தான். பிரதர்ஸோட இன்ட்ராக்ஷன் இது, ரெண்டு பேருமே ஒரே ஃபேமிலி தான், குட்டி தான் அது. ஸோ அதோட இன்ட்ராக்ஷனு. இது வந்து சிலிகின்னு ஒரு ஃபீமேல், இது லாஸ்ட் டைம் போகும்போது 7 sextuplets சொல்லுவாங்க, செக்ஸ்டாப்ளூட்ஸ் தான் நினைக்கிறேன், செக்ஸ்டாப்ளூட்ஸ், அதாவது 7 குட்டி சீத்தாக்கு இது பர்த் இது டெலிவரி பண்ணியிருந்தது. ஸோ இது வந்து ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருந்தது. ஆனால் நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு மூணு சீத்தா வந்து செத்து போச்சு, ஹைனா எடுத்துகிட்டு போயிடுச்சு. அதுக்கு ரொம்ப ப்ரொடெக்ஷன் கொடுத்தாங்க, ரொம்ப வேர்ல்டே ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருந்தது அந்த செக்ஸ்டாப்ளூட்ஸ், 7 சீத்தா பர்த் கொடுத்தபோது. ஸோ அது வந்து கொஞ்சம் பேபியும் மதரும் இன்ட்ராக்ட் பண்ணும்போது எடுத்த ஷாட் இது. இதுவும் ஒரு ஃபேவரட் இமேஜ், இது வந்து இந்த பேபியும் மதரும் ரொம்ப நல்லா இன்ட்ராக்ட் பண்ணாங்க. எல்லா சமயமும் நம்மளுக்கு ஓப்பனில் கிடைக்கும்னு சொல்ல முடியாது, சில சமயம் ரொம்ப புல்லுக்கு நடுவில்லாம் கிடைக்கும், அப்போ ரொம்ப கீழே வண்டி கீழே டோரை ஓப்பன் பண்ணி லேசாக எடுக்கிற மாதிரி சான்சஸ்லாம் கிடைக்கும், அந்த மாதிரி எடுத்த இமேஜ் இது. இதுவும் அதே குட்டி தான் அது, ரொம்ப க்ளோஸ்அப்ல வந்துச்சு அது, கட்டையில வந்து படுத்துன்னு எங்களை பார்த்துனே ரொம்ப நேரம். இந்த வாட்டி எடுத்த இமேஜ் இது, இந்த குட்டி வந்து ரொம்ப நேரம் பால் குடிச்சிட்டு இருந்தது, கொஞ்ச நேரம் மதர் முன்னாடி படுத்துட்டு எங்களை பார்க்கும். ஆனா என் மதர் வந்து திரட்டனே ஆல, நாங்க வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஹாஃப் அன் அவர் இதோட ஸ்பெண்ட் பண்ணோம், மதர் தூங்கிட்டேதான் இருந்துச்சு, திரட்டனே ஆல அந்த நல்ல போஸ் கொடுத்தது குட்டி. ஆனா குட்டி மட்டும் எங்களை பார்த்துட்டே இருக்கும், வாட்ச் பண்ணிட்டே இருக்கும், பால் குடிக்கும் எங்களை பார்க்கும், பால் குடிக்கும் மதர் மேல படுத்துக்கும். இது வந்து ஒரு பிரதர்ஸ், இந்த பிரதர் வந்து ரொம்ப தூரம் நடந்தாங்க, அவங்க நடக்கும்போது நிறைய லோ ஆங்கிள் ஷாட்ஸ்லாம் எடுத்தோம், அதையும் நான் காட்டுறேன் அவங்களுக்கு.
அது அவங்களோட பிஹேவியரும் நல்லா இருந்தது. ஒருத்தர் வந்து ரொம்ப டல்லா இருந்தாரு, ஒருத்தர் ரொம்ப ஹாப்பியா இருந்தாரு. அது அது மாதிரி ஒரு ஷாட் இது. இது வந்து ஒரு வைட் ஆங்கிள் ஷாட். இது வந்து 18-105 எடுத்தேன் நான் ஆக்சுவலா. இது இதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்கேப்ஸ்க்கு போயிடலாம்னு நினைக்கிறேன். லாஸ்டா சீக்கிரம் முடிச்சிடறேன் சார், ஸ்கேப்ஸ்க்கு வந்துடுறேன். இது வந்து ஒரு வைட் ஆங்கிள் ஷாட் இது. இது வந்து மினிமலிசம் மாறாலே கொஞ்சம். இது வந்து 7200 எடுத்த ஷாட் இது. மினிமலிசம்காக, அதாவது எவ்வளோ கம்மியாக ஒரு ஒரு அனிமலை எவ்வளோ சின்னதாக காட்ட முடியுமோ ஒரு ஓரத்தில் வச்சு காட்டணுன்றதுக்காக எடுத்த ஷாட் இது. இது வந்து ஒரு மேல் எலிஃபென்ட் மஸ்தில், ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே 5 legs தெரியும் உங்களுக்கு, மஸ்தில் எடுத்தது இது. இது வந்து நாங்கள் லோ ஆங்கிள் ட்ரை பண்ணோம். ஸோ இப்படி தான் லோ ஆங்கிள் எடுப்போம் யூஸ்வலாக. என்ன பண்ணோம்னா ஒரு மோனோபாடை வந்து இப்போ இதில் கட்டி விட்டுட்டு டெலிஃபோட்டோ லென்ஸில் போட்டோன்னா பாடியிலே கட்டிடுவோம், இது லென்ஸ்லேயே கட்டிடுவோம். சில சமயம் பாடியில் கூட இதை கட்டிட்டு கீழே இறக்கிட்டு இது வைட் ஆங்கிள் இது நான் 18-105 கூட கீழே இறக்கி எடுத்திருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாடியில் கூட நம்ம கட்டி இறக்கிடலாம். ஸோ என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா இது வந்து ஆப்பில் வந்து நம்ம ட்ரிகர் பண்ணோம். ஆப்பில் ட்ரிகர் பண்ணும்போது ஒரு வாட்டி தான் ட்ரிகர் ஆகும். ஸோ கண்டினியூஸ் ஷார்ட்ஸ் எடுக்க முடியாது. அதை தவிர இதை வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வச்சு எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதாவது அது அது வந்து ஒரு பெரிய சேலஞ்சுனே சொல்லலாம். அப்படியே கோணலாக போயிடும், ஆல்மோஸ்ட் இமேஜ் வந்து ஒரு 50-60 degrees ஒரு சைடு ஏறிடும் அப்படியே. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம், ரொம்ப ஒரு சில சமயம் பீன் பேக் கூட கீழே போட்டுருவோம், அப்புறமா அனிமல் போன பிறகு பீன் பேக்கை ஸ்லோவாக பொறுக்கி எடுத்துக்குவோம். அந்த மாதிரி தான் அப்படி லோ ஆங்கிள் எடுக்கிறோம். அது மாதிரி இது ஒரு ஒன் ஆஃப் த லோ ஆங்கிள் ஷார்ட்ஸு. 7200 எடுத்த நல்ல லைட்டோட கிடச்சிது இது. இது வந்து டெலிஃபோட்டோவில் எடுத்த ஒரு லோ ஆங்கிள் ஷார்ட்ஸ் ஹைனா. இது வந்து ஹைனா ஜென்ரலாக இப்படி கோஆப்ரேட்டே பண்ணாது, கரெக்டாக ரோடில் ஹைனா படுத்துருந்தது. ரொம்ப நேரம் கோஆப்ரேட் பண்ணிச்சு. இந்த பக்கம் தலையோட போஸ் எடுத்தது, அந்த பக்கம் தலையோட போஸ் எடுத்தோம். ஏன்னா கோஆப்ரேட்டிவ் அனிமலோட தான் நம்ம லோ ஆங்கிள் எடுக்க முடியும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். இது ஒரு லோ ஆங்கிள் ஷார்ட்டு ஆஃப் அ லெப்பர்ட். அது கொஞ்சம் மேலெல்லாம் கொஞ்சம் நிறையா இடம் கொடுத்து எடுத்தது ஷார்ட் இது. இது யாராவது என்ன லென்ஸ்னு பிரெடிக்ட் பண்ண முடியுமா? 7200 சார். 7200 இதான் ஆக்சுவலா வந்து டெலிஃபோட்டோ ஜூம் லென்ஸ்லேயே வந்து நல்லாவே வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு வைட் ஆங்கிள் கூட எடுக்கலாம். இது ஆக்சுவலா இது வந்து டெலிஃபோட்டோ ஜூம் லென்ஸ்ல எடுத்தது தான் இது. மழை, ஆனால் இந்த மழை வந்து தெரிய வைக்க முடியல, எப்படியுமே அதை காட்ட முடியல. ஏன்னா அது ரொம்ப மழை அந்த டைம்ல, ரிவர்லாம் ஃபுல்லாக ஓடிட்டு இருந்தது உங்களுக்கு பார்த்தா தெரியும். பட் ஆனால் இந்த லேயர்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லா தெரிஞ்சுது. இதில் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6 லேயர்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு ரிவர். இந்த ஆன்டிலோப்ஸ்லாம் மழை பெஞ்சதுன்னா என்ன ஆகிடும்னா அப்படியே நின்றுடுமா. ஏன் நின்றுடும்னா அது வந்து வாட்ச்ஃபுல்லாக இருக்குமா, எங்கேயாவது நவுந்து போய் மழையில் ஓட போய் ஈரத்தில் மாட்டிக்கும்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கோம். ஸோ எல்லா ஆன்டிலோப்ஸும் அப்படியே வாட்ச்ஃபுல்லாக ஒரே மாதிரி நிற்கும் அது. அதனால இந்த ஷார்ட் எடுத்தோம் நாங்கள். இது ரொம்ப ஒரு ரொம்ப ஹெவி ரெயின்ஸில் எடுத்தது இது. இது இன்னொரு லோ ஆங்கிள் ஷார்ட்டு. ஆனால் இது வந்து நாங்கள் வந்து ஒரு பள்ளத்தில் இருந்தோம், எங்களுக்கு ஹார்ட்லி ஒரு 3 feet தள்ளி இந்த சீத்தா வந்து எங்களோட மேட்டில் இருந்தது. இந்த சீத்தா வந்து எப்படின்னா இது ரொம்ப ஹார்ஷ் லைட் தான், பட் ஸ்டில் இந்த ப்ளூ இந்த க்ரீனு இது ஒரு ஹையர் கிரவுண்டில் இருந்தது. இதெல்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிது, அதனால் இந்த ஷார்ட் எடுத்தோம். இது வந்து ஒரு இதுவும் வந்து ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு 7200 கீழே வச்சு எடுத்த ஷார்ட் தான் இது. ஸோ இது வந்து ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 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 50-60-70% ஆஃப் த ஃபுல் ஃப்ரேம் இது. ஸோ அப்படி எடுத்தது இது. இது இது ஒரே நிமிஷம், இது இது எப்படி எடுத்தோன்ற வீடியோ மட்டும் காட்டுறேன்னா. அண்ணக்கா அண்ணக்கா வரா பாரு கட்டி சார் அப்படியே எல்லாரும் போஸ்ட் கொடுங்க. உங்களை எடுக்கிற வீடியோ பாருங்க.
சார் அப்படியே எல்லாரும் போஸ்ட் கொடுங்க, உங்களை எடுக்கிற வீடியோ பாருங்க சார், இந்த பாருங்க என் வீடியோ எடுத்து பாருங்க. அப்படிதான் தெரியுதா சார்? சூப்பரா தெரியுது சார். அநியாயம் பண்ணிருக்கீங்க சார். என்ன பண்ணோம், ஒரு ரெண்டு மேல் வந்து ஒண்ணு ஹாப்பியா ஒண்ணு சோகமா இருந்ததுன்னு, அந்த ரெண்டு மேல ஒரு மேல் தான் இது. இவங்க வந்து ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 10 kilometers வாக் பண்ணிப்பாங்க, ஒரு கொஞ்ச நேரம் நடப்பாங்க, நாங்க வந்து வண்டி எடுத்து போய் அவங்களுக்கு முன்னாடி நிறுத்திடுவோம், கொஞ்ச நேரம் நடப்பாங்க, நாங்க வண்டி எடுத்து போய் முன்னாடி நிறுத்திடுவோம், அவங்க நம்ம கிளிக் பண்ணும்போது அவங்க தாண்டி போயிடுவாங்க. பட் என்னன்னா அவங்க ஒரே இதுல நடந்துட்டே இருந்ததுனால எங்களுக்கு வந்து ஒரு ஒரு 4-5 ஷாட் கிடைச்சது. இது நிறைய பெரிய போட்டோகிராஃபர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க எக்யூப்மெண்ட்டை வந்து கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரிகர் பண்ணுறாங்க, ரிமோட் ட்ரிகர் பண்ணுறாங்க. அதில் கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் ஒன்று இருக்குது என்னன்னா, நான் எங்களுக்கே தெரிஞ்சு அம்போசிலியில் ஒரு 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 எலிஃபண்ட் வந்து ஒரு இதை அடிச்சிருச்சு, ஒரு அது நாங்கள் வரதுக்கு முன்னாடி ஒரு லென்ஸ் அடித்து உடச்சிருச்சு லென்ஸ் கேமராவையும். ஸோ அந்த மாதிரி ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அதனால் இப்படி எடுத்தோன்னா கொஞ்சம் எக்யூப்மெண்ட்டையும் சேவ் பண்ணலாம் நம்ம. அவ்வளோதான் இதோட. இதை தவிர கொஞ்சம் மொபைல் போட்டோகிராஃபிஸும் இன்ட்ரெஸ்ட் தான் எடுக்கலாம். இதெல்லாம் வந்து ஒர்க் பண்ணல, இதெல்லாம் நான் அப்படியே நீ சும்மா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன், இதெல்லாம் மொபைலில் எடுத்தது தான், இதெல்லாமே இதுவும் மொபைலில் எடுத்தது தான், இதெல்லாமே மொபைலில் எடுத்தது. இது இது வந்து இந்த இமேஜ் மட்டும் முனீஷோட இமேஜ், இது அவரோட மொபைலில் எடுத்தது, இது இதெல்லாம் நான் ஐஃபோனில் எடுத்தது. இது இந்த மாதிரி மொபைலில் நம்ம சும்மா போகும்போது உங்களுக்கு நம்மளுக்கு ஸ்கை நல்லா இருக்குது அப்படின்னா நம்ம எடுக்கலாம், அந்த மாதிரி எடுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கோப்ரோஸ்லையும் எடுக்கலாம் இந்த மாதிரி செல்ஃப் வீடியோ இது ஃபோட்டோஸு. அது தவிர 360 degree கேமராஸில் ஃபோட்டோஸ் எடுத்தோம் கொஞ்சம், அதெல்லாம் இது இது கொஞ்சம் மேபி அந்த இது அல இது சரியாக வரல, அதோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ சரியாக வரல, நான் இதில் பேஸ் பண்ணும்போது டைம் இல்லை. இந்த மாதிரி 360 degree நான் இந்த இந்த ட்ரீ காமிச்சல அந்த ட்ரீ தான் இது ஆக்சுவலாக. இந்த இந்த ஒன் சிங்கிள் ட்ரீ தான் வந்து நாங்கள் 360 degree வச்சு இப்படி எடுத்தோம், இந்த 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 மாதிரி வியூ கிடைச்சது எங்களுக்கு ரிமோட் ட்ரிகர்டு. இதை தவிர கொஞ்சம் பேர்ட்ஸ் எல்லாமும் நம்மளுக்கு கிடைக்கும். இது வந்து ஒரு ப்ரௌன் ஸ்னேக் ஈகிள்னு பேரு, கிரே கிரவுண்டு கிரெயின் வந்து ரொம்ப ஃபேமஸ். அங்கே கிரவுண்டு கிரெயின் வந்து ரொம்பவே ஃபேமஸ். இது ஒரு ஒரு வல்னரபிள் ஸ்பீஷிஸ் ஐயூசிஎன் படி. இது வந்து இஜிப்சியன் கூஸ், இஜிப்சியன்ஸ்க்கு வந்து இது ஒரு ரொம்ப ஒரு காட் மாதிரி இது ஆக்சுவலா. ஸோ இஜிப்சியனோட நிறைய லிட்ரேச்சர்லாம் இந்த இது வந்திருக்கு. இது அட்மின்ஸ் டார்க், இது கொஞ்சம் பேர்ட்ஸ்லாம் கொஞ்சம் வித்தியாசமா பெருசா இருக்கும், இல்லை சின்ன பேர்ட்ஸ்லாம் ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும். இது வந்து வுட்லேண்டு கிங்ஃபிஷர், இது வந்து இது என்ன ஸ்டார்லிங் நல்லா இருந்துச்சு, இது ரொம்ப காமனான ஸ்டார்லிங்ஸ். இது இது மாதிரி ரொம்ப கலர்ஃபுல்லா பியூட்டிஃபுல்லா பேர்ட்ஸ் கிடைக்கும். இது அங்கே இருக்கிற ஒரு ஆல்காட்டி, இது ஆப்ரிக்கன் லாப்ரிங்னு சொல்லுவாங்க, ஆப்ரிக்கன் லாப்ரிங்கு. இது வந்து ஒரு மேல் பஸ்டர்ட், ஒரு இது ஃபீமேல் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஒரு இதில் இருந்தது. அப்புறம் இது வந்து செக்ரட்டரி பேர்டு, செக்ரட்டரி பேர்டும் இப்போ வந்து இட் இஸ் கெட்டிங் இன் டு என்டேஞ்சர்ட் ஜோனு. செக்ரட்டரி பேர்டு வந்து ரொம்ப பெரிய பேர்டு, இது ஆல்மோஸ்ட் 3 feet இருக்குமா இந்த பேர்டு. இது வந்து அதோட ப்ரே வந்து ஜஸ்ட் இது ஸ்டாம்ப் பண்ணாலே அது ப்ரே செத்து போயிருமா, அப்படியே ப்ரே ஸ்டாம்ப் பண்ணி சாப்பிட்றோம். இது இது வந்து ஒரு ஹார்ன்பில், கிரவுண்டு சதர்ன் கிரவுண்ட் ஹார்ன்பில். இது சதர்ன் கிரவுண்ட் ஹார்ன்பில் வந்து இது ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் லிவிங் பேர்ட்ஸ் இன் த வேர்ல்டு, ஆல்மோஸ்ட் 70 years இது வந்து இட் கேன் லிவ் அப் டு 70 years அப்படின்னு சொல்லுவாங்க. இது லிட்டில் பீ ஈட்டர், இது வந்து லைலாக் பிரஸ்டட் ரோலர், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அங்கே இருக்கிற ரோலர்ஸு. போகிற போக்கில் அப்படியே நம்ம சும்மா எடுக்கிறது தான். நம்ம பேர்ட்ஸுக்குன்னு தனியாக போனோம்னா மாரா வந்து ஒரு ஹெவன் தான், பேர்ட்ஸுக்குன்னு எக்கச்சக்கமாக இருக்கும் மாரால. இது வந்து ஸ்டீபி ஈகிள் வைட் ஆங்கிளில் எடுத்தது, இது வந்து ஒரு ஒயிட் செஸ்டட் ஸ்னேக் ஈகிள் நினைக்கிறேன் இது. அப்புறம் வந்து நிறைய வல்ச்சர்ஸ் இருக்கும், வல்ச்சர்ஸ் வந்து மாரா லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி வல்ச்சர்ஸ் மாறால.
சோ அதாவது அந்த எக்கோசிஸ்டமோட லாஸ்ட் தான், பட் ஆனா ரொம்ப அது அது பண்ற அட்டகாசம் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும் அதோட இதெல்லாம். ஒரே நிமிஷம் நான் இது என்னென்ன வல்ச்சர் சொல்றேன். இது இது வந்து ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் வல்ச்சர்ஸ் இன் த வேர்ல்டு. இது லேபட் ஃபேஸ்ட் வல்ச்சர், நாட் த பிக்கஸ்ட் பிக்கஸ்ட், இது ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட். இது லேபட் ஃபேஸ்ட். அப்புறம் வந்து இந்த லெஃப்ட்ல இருக்குதா? ஓகே ஓகே, இந்த ரைட் இமேஜ். ஓகே, இந்த இமேஜ் லேபட் ஃபேஸ்ட். ஓகே ஓகே, ஒரு கிங் இது பாருங்க அதை பார்த்தா. அப்புறம் வந்து இது வந்து ஒரு ஒயிட் ஒயிட் பேக்டு வல்ச்சர். இது இந்த இந்த வல்ச்சர் பேர் ஒயிட் பேக். இது ஒரு இதுல ஒரு ரெஃபரன்ஸ் இமேஜ் தான். நிறைய வல்ச்சர்ஸ் இருக்காங்க. இது வந்து ருப்பெட் வல்ச்சர் நினைக்கிறேன், ருப்பெல்ஸ் கிரிஃபன் வல்ச்சர், இந்த சென்டர்ல இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து இவன் வந்து ஒரு ஹூடட் வல்ச்சர். இவன் ஹூடட் வல்ச்சர். இவன் இவனை வந்து இவன் வந்து இந்த லைனை பத்தி கவலையே படாம ஃபுட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தான். ஹூடட் வல்ச்சர். இதெல்லாம் ரெஃபரன்ஸ் இமேஜஸ். So, almost 1.5 hours ஆயிடுச்சு. நான் வந்து இன்னைக்கு என்னோட லேப்டாப் சரியா ஒர்க் பண்ணாதனால கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் காமிக்கணும்னு நினைச்சேன். வீடியோஸ் என்னால காமிக்க முடியல சார். இதுக்கே தூக்க மாட்டாங்க சார் நிறைய பேரு. ஏன் சார் தூக்க முடியுமா? சார் ஃபர்ஸ்ட் நம்ம ஃபீட்பேக் வந்து கைலாஷ் வந்து ஆரம்பிப்போம் சார். அவரு தான் வந்துட்டு மசைமாரா போறதுக்கான இது எல்லாமே சேர்ந்து வந்து ஒரு 1.5 lakhs ஆயிரும் சார். இது இதுதான் வந்து மாராவோட பட்ஜெட். இப்ப வந்து இஎம்ஐல கூட அது பண்றாங்க. முனிஷோட போனா ரொம்ப அதாவது நினைக்கிறேன் இன்னும் நிறைய போட்டோஸ் நான் எடிட்டும் பண்ணல. நான் கொஞ்சம் கொஞ்சமா தான் எடிட் பண்ணிட்டு இருந்தேன். நிறைய போட்டோஸ் இருக்கு ஆக்சுவலா. பட் இன்னொன்னு என்னன்னா, எனக்கு இன்னைக்கு டைம் கரெக்டா கிடைக்கல. அதுக்குள்ள நான் எல்லாத்தையும் இந்த ஸ்லைட் ஷோ இன்னும் நல்லா ப்ரிப்பேர் பண்றதுக்கு. அதான் சார், இதுக்கே பாதி பேருக்கு தூக்கம் இல்ல. அதுல ஒரு ஆள் தானே. அண்ட் நீங்க கண்டினியூஸா நீங்க லைக் ஒரு சிலர் எல்லாம் போயிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. நீங்க கண்டினியூஸா போயிட்டு ரெகுலரா போகும்போது உங்களுக்கு மோஸ்டா எல்லா நீங்க ஒரு பர்டிகுலர் டைம்ல போனாலும் நீங்க எல்லா டைப் ஆஃப் லைட்டிங்க எல்லா டைப் ஆஃப் சீசன்லயும் நீங்க திட்டீங்கன்ற மாதிரி இருக்கும். ஆமா, எல்லா பேக்ரவுண்ட்ஸும் கிடைச்சிருக்கோம். ஒரு வாட்டி ப்ளூ, ஒரு வாட்டி ப்ரௌன், ஒரு வாட்டி கிரீன். ஃபுல் ட்ரையா இருக்க மாதிரியும் எடுத்துட்டு இருக்கீங்க. ஆமா, எல்லா டைப் ஆஃப் இதுவும் கவரா இருக்கு. அதான் சார், வேற லெவல்ல இருக்கு. எனக்கு எதுவும் சொல்றதுக்கு இல்ல. அந்த ஆக்ஷன் ஷாட்ஸ் வேற லெவல் சார். அதுவும் அந்த லயன் மீட்டிங் ஷாட் தான் சார் நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் ஆக்சுவலா. நீங்க அதான் வேற லயன் மீட்டிங் ஷாட். ஆமா, அது அந்த ஸ்ட்ரைட் ஹெட் ஆன் ஷாட், வேற லெவல் ஸ்ட்ரைட் ஹெட் ஆன் ஷாட். ஆ சார், இல்ல ரொம்ப அது சொன்ன மாதிரி, நீங்க சொன்ன மாதிரி அது ஒரு சிலருக்கு ஆக்சுவலா அந்த போட்டோவை பார்க்காம நீங்க வந்து அந்த லைக் ரியாக்ஷன் இல்லாத போட்டோவோ ரியாக்ஷன் இருக்கிற போட்டோவையும் அவங்க பார்க்காம அவங்களுக்கு வந்து என்னடா இப்படி சொல்றாங்க, இதுல என்ன ரியாக்ஷன் எல்லாம் கொடுக்குமா என்ன அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. ஆனா அந்த அந்த போட்டோ பார்க்கும் போது அது பயங்கர எபிக்கா இருக்கு. அது கிராப் பண்ணோம்னா அந்த பல்லு எல்லாம் அவ்வளவு சூப்பரா இருக்கும் சார். அது ரெண்டு பல்லு ப்ராப்பரா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுத்தோட ஃபேஸ் பார்க்காம லைக் என்ன சொல்றது, ஒரே சைட்ல ப்ராப்பரா இருக்கு. அண்ட் ஹெட் ஆன் ப்ராப்பர் ஹெட் ஆன் சாந்தேரஸ் அந்த போட்டோ, அந்த போட்டோ கூட கணக்குல நிக்குது. தேங்க்யூ சார். மறுபடி சம சார் சாந்தேர, நீங்க ஆனா வேற லெவல்ல பண்றீங்க பிரசன்டேஷன். சூப்பரான சார். தேங்க் யூ, தேங்க் யூ சார். அப்புறம் சத்யசீலன், நீங்க தான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்திருக்கீங்க, உங்க ஃபீட்பேக் கொடுங்க. சத்யசீலன் இருக்காரு ஆனா இல்ல இருக்காரு. சரி ஓகே. முருகேஷ் சார், உங்க ஃபீட்பேக் கொடுங்க சார்.
ஹலோ கேக்குதுங்களா? சார் வணக்கம் சார், சூப்பர், நல்ல அங்கேயே எங்களுக்கு மசி வர போன மாதிரியே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். லவ்லி போட்டோகிராஃப்ஸ், ஒவ்வொரு போட்டோகிராஃப்ஸும் ஒரு ஸ்டோரி சொல்ற போட்டோகிராஃப்ஸ் தான். சிவா, இந்த ஒன் கிளிக் முன்னாடியே சாரை தெரியும், நாங்கள் ரெண்டு பேரும் 2014 நினைக்கிறேன் ஒரு பேசிக் கிளாஸ்ல மீட் பண்ணோம். சுதீர் சிவராமனோ இல்ல சச்சின் ராய் நினைக்கிறேன், சச்சின் ராய். சோ இந்த 2014 அவரோட போட்டோகிராஃபி இம்ப்ரூவ்மெண்ட்டை நான் ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அப்பிலிருந்து அவர் சேஞ்சஸ் தெரியும். ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ ஒவ்வொரு போட்டோகிராஃபர் எப்போ அவர் எட்பட்றதும் அப்டேட் பண்றதும் ஒரு ஸ்டோரி தான் அந்த போட்டோகிராஃப்ஸ்லாம். இட்ஸ் டிலைட் டு வாட்ச் சார், தேங்க்யூ. உங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். இருக்கேன். எடுத்துட்டு ரொம்ப நல்லது. அது தவிர வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு இன்சூரன்ஸ் எடுத்துதான் வந்து நம்ம மசை மராக்கு போனோம். ஏன்னா அங்க ஏதாவது நம்மளுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் அந்த மாதிரி ஏதாவது ஆச்சுன்னா நம்ம வந்து ஒரு ப்ராப்பர் இன்சூரன்ஸ் இருந்ததுன்னா நம்ம கொஞ்சம் சேஃபா இருக்கலாம். ஏன்னா எனக்கு லாஸ்ட் மசைமரா ட்ரிப்ல வந்து ஒரு சின்ன அடிபட்டுருச்சு. நான் வந்து மாரால இருந்து நைரோபிக்கு வர்றதுக்கு வந்து ஒரு என்னால மூவ் பண்ண முடியல. ஸோ அப்ப வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 5 lakhs ஆகும்னாங்க ஃபிளை மாரால இருந்து நைரோபிக்கு வர. ஸோ என்கிட்ட அப்ப இன்சூரன்ஸ் இல்லை. ஸோ அந்த அந்த பீரியட் வந்து எனக்கு கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. ஸோ அதனால நம்ம வந்து இந்த எக்யூப்மெண்ட்ஸு, இந்த இன்சூரன்ஸு, நம்மளோட பர்சனல் மெடிக்கேஷன்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம ப்ராப்பராக எடுத்துகிட்டு மாறாக்கு ரொம்ப நல்லது. பட் அதர்வைஸ் சேஃபஸ்ட் பிளேஸ் அதாவது நேச்சுரலிஸ்ட் வந்து உயிரை கூட கொடுத்துருவாரு, நம்மளை வந்து ஆனால் நல்லா பார்த்துப்பாங்க அவங்க. அதுக்கு தான் நான் வந்து அந்த ஒரு நேச்சுரலிஸ்ட் அந்த ஹெட்டோட இதை ஸ்பெசிஃபிக்காக சொன்னேன். ஏன்னா அவர் வந்து எனக்கு ரொம்ப மெடிக்கலா எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு நான் வெளியில வர்றதுக்கு. ஓகே 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 சார். சிவா, ஒரே ஒரு क्वेश्चन சார், இத பத்தி தான் கேட்க நினைச்சேன், சார் ஞாபகப்படுத்துறாரு. சொல்லுங்க சார். சொன்ன மாதிரி அந்த இது சொன்னீங்க சார், அந்த லோக்கல் அந்த சார்ட்டர் ஃளைட்ஸ்லாம் எந்த அளவுக்கு சேஃப் சார்? மேபி அவ்ளோ டிராவலிங் டைம் எந்த அளவுக்கு சேஃப்டி इश्यूजலாம் கொஞ்சம் சொன்னீங்கனா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். சார்ட்டர் ஃளைட்ஸ் வந்து एक्चुअली 40 मिनिट्स ஆகும் சார். அது பாட்டு வேற பாடிட்டு இருந்தான் நார்மல் கன்வென்ஷனல் ஃபிளைட்டோட ரொம்ப லோ ஃபிளைங் ஃபிளைட், ரொம்ப சேஃப் தான் எனக்கு தெரிஞ்சு. ஃபிளைட்ஸ்ல ஆக்சிடென்ட்ஸ்லாம் எதுவும் ஆனதில்ல. மாரால வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு டைம் எனக்கு தெரிஞ்சு பலூன்ல போவாங்க மாரால. ஸோ $250 சார்ஜ் பலூன் இருக்கா சார்? இருக்கு. இப்போ அதை ஏன் ஸ்டாப் பண்ணாங்கன்னா போன வருஷம் வரைக்கும் இருந்துச்சு, எண்ட் வரைக்கும். ஏன் ஸ்டாப் பண்ணாங்கன்னா ஒரு லேடி வந்து அப்ப மழையில வந்து பலூன் விழுந்து அந்த லேடிக்கு பெல்விக் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. அதனால
சரி சரி அந்த இன்சூரன்ஸ் பொறுத்து நம்ம இங்கே எடுத்துட்டு போகணுமா இல்ல அங்க நைரோபில இறங்கிட்டு ஆன்லைன்ல எடுக்கிறது நம்ம இங்கே டிராவல் இன்சூரன்ஸ்ல வந்து ஓ டிராவல் இன்சூரன்ஸ் ஓகே ஓகே அதுலயே வந்து நம்ம இங்கே டிராவலுக்கு நம்ம அங்க ஸ்டேக்கு அதுக்கப்புறம் அங்க டிராவலுக்கு இது எல்லாத்துக்கும் சேர்த்து கவர் பண்ற மாதிரி இன்சூரன்ஸ் இருக்கு நீங்க போய் ஸ்டே பண்ற இடத்துல ஏதாவது ஒரு 5 டேஸ் 6 டேஸ் உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூ இருந்ததுன்னா அதுக்கும் ஏன்னா நான் வந்து அங்க போய் ஒரு சிடி ஸ்கேன் எடுக்கலான்னு போனேன் எனக்கு அடிபட்டுருச்சு நைரோபில வந்து ஒரு ஹிப் பெல்விக் ஸ்கேன் வந்து 35,000 ரூபீஸ் கேட்டாங்க வேண்டாம்னு சொல்லிட்டு எனக்கு நைட் தான் ஃபிளைட் நான் மாற்றி போடுவேன்னு சொல்லிட்டு ஏறி இங்க வந்து 2,000 ரூபாய்க்கு எடுத்தேன் தாம்பரத்துல சரி சரிங்க சார் ஓகே ஓகே சார் தேங்க் யூ சார் சத்யசீலன் ஃப்ரீயா இருக்கீங்களா அவர் லைன்ல வந்தாரு ஆ சொல்லுங்க லைன்ல தான் இருக்கு சார் சார் ஓகே பா கொடுங்க அவர் என்ன சொல்ல சார் வாய்ஸ் ரொம்ப லோவா இருக்கு என்ன கேக்குறீங்களா இல்ல நான் பேசுறது கேக்குறீங்களா கேக்குது கேக்குது சொல்லுங்க எனக்கும் அருண் விக்னேஷ் ஹலோ சொல்லுங்க அருண் இன்னொரு விஷயம் என்னன்னா ஃபிளை இன் ஃபிளை அவுட் பண்றோம்னா மாராக் வந்து நம்மளோட லக்கேஜ் அதாவது எக்யூப்மெண்ட் பிளஸ் லக்கேஜ் எல்லாம் சேர்ந்து மேக்ஸிமம் 12.5 kg தான் இருக்கலாம் ஸோ நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப ஒரு 4-5 sets ஆஃப் ட்ரெஸ் மட்டும்தான் எடுத்துட்டு போகணும் நம்ம வெயிட் வந்து ரொம்ப குறைச்சிங்கன்னா எக்யூப்மெண்ட்டே நம்மளுக்கு 10 kg வந்துடும் எக்யூப்மெண்ட்டு 12.5 kg மேல எவ்ரி கேஜிக்கு வந்து அவங்க வந்து ஆல்மோஸ்ட் ஒரு $100 per kg சார்ஜ் பண்றாங்க அந்த சின்ன ஃபிளைட்டுக்கு அதனால யார் மாறாக போனாலும் ஃப்ளைட்டோட வெயிட் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கணும் ஓகே 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 சார் பாலாஜி ஹலோ சார் ஹலோ சார் கேக்குதா சார் தேங்க்யூ உங்க நாலேஜ் ஷேர் பண்ணதுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் டைம் டிராவல் பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து லைக் டிராவல் ஏஜென்சி மூலமா பண்ணுவாங்களா இல்ல அவங்களுக்கு எப்படி நீங்க அட்வைஸ் பண்றீங்க இப்ப நீங்க அடிக்கடி போறதுனால உங்களுக்கு எல்லாமே அங்க தெரியும் ஹோட்டல்ஸ்ல இருந்து ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இப்போ டிராவல் பண்றவங்க வந்து எப்படி பிளான் பண்றது தென் அப்புறம் அந்த ஆப்பிரிக்கன் போனவே அந்த எல்லோ இன்ஜெக்ஷன் எல்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா எல்லோ ஃபீவர் அதெல்லாம் மஸ்டா எல்லாருமே போட்டுட்டு தான் இது பண்ணுமா அது நான் சொல்ல மறந்துட்டேன் எல்லோ ஃபீவர் வேக்சின் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா
கிண்டி கிங் இன்ஸ்டியூட் இருக்கு, அதோட வெப்சைட்ல போயிட்டு நம்ம டேட் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒரு வாரத்துல ரெண்டு நாள் போடுறாங்க அவங்க. அதுக்கு வந்து 500 rupees ஆன்லைன்ல பே பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு போனோன்னு பாஸ்போர்ட்டை காமிச்சோம்னா எல்லோ ஃபீவர் வேக்சின் போட்டுட்டு கார்டு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த வேக்சினேஷன் வந்து இப்போ லைஃப் லாங் ப்ரொடெக்ஷன் நம்மளுக்கு. இப்போ மாறாக்குள்ளே போகிறதுக்கு எல்லோ ஃபீவர் வேக்சினேஷன் தேவையில்லை. மாறாலேருந்து நம்ம திருப்பி இந்தியாவுக்கு வரும்போது நம்ம நம்ம இந்தியன்ஸ் வந்து ஏன்னா அங்கே தான் அந்த எல்லோ ஃபீவர் இருக்கு. ஸோ இந்தியன்ஸ் வந்து நம்மளை கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ ஒரு வாட்டி போட்டோம்னா அது லைஃப் லாங் ப்ரொடெக்ஷன், அது கண்டிப்பாக போட்டுக்கணும் நம்ம. அது ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி போகிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி நம்ம பிளான் பண்ணோன்னா தான் அது வந்து நம்மளுக்கு கரெக்ட். நல்ல க்வெஸ்சன். அது என்ன சார் அது எல்லோ ஃபீவர்னா? எல்லோ ஃபீவர்ன்றது ஒரு ஒரு டிசீஸ் சார், அது டெங்கு மாதிரி, அது ஒரு மஸ்கிட்டோ வெக்டர் பான் டிசீஸ் அது ஆக்சுவலா. ஹலோ சிவா கேக்குதா? சார் ஒரு இன்சிடென்ட், என்னோட குலிக் ஒருத்தர் இந்த வேக்சின் போட்டு ஆப்பிரிக்கால ஒர்க் பண்ணியிருந்தாரு, பட் ஸ்டில் அந்த எல்லோ ஃபீவர்னால வந்து இறந்தாரு சார். இப்போ 2014ல சார். எனக்கு சார். அப்புறம் அங்க ஆக்சுவலா என்னோட கொலீகும் ஒருத்தவங்க போயிருந்தாங்க அபிஷியல் டூரு, பட் அந்த மலேரியா அது போல டிசீஸ் வந்து ஈஸியா அஃபெக்ட் ஆகும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது எப்படி சார் எந்த விதத்துல? மாறால நீங்க சொல்ற மாதிரி மலேரியா கேரி பண்ற வெக்டர்ஸ் கிடையாது ஆக்சுவலா, அனஃபிலஸ்லாம் கிடையாது. பட் ஸ்டில் என்னன்னா வந்து நம்ம தங்குற இடத்துல எல்லாம் கொஞ்சம் இதுக்கு போட்டுக்கிறது நல்லது. ஆனா அவங்க எல்லா டென்ட்டுமே வந்து ஃபுல்லி எக்யூப்டு வித் ஃபுல் டென்ட்டுமே வந்து அவங்க நெட் போட்டு கவர் பண்ணி வச்சிருப்பாங்க. அதனால ஒன்னும் ப்ராப்ளம் இருக்காது சார். ஓகே சார். ஓகே ஓகே. தேங்க் யூ சார். தேங்க் யூ. தேங்க் யூ. ஓகே ஓகே ஓகே. ஹரிபிரதாப், ஹரி பி, ஹரிபிரதாப், ஹரிபிரதாப் தான் நினைக்கிறேன். உங்க ஃபீட்பேக் கொடுங்க ஹரி. ஹரி ஹரி ஓகே. நந்தா உங்க ஃபீட்பேக் கொடுங்க. நந்தா கேக்குதாண்ணா? கொஞ்சம் டைம் எடுத்து நீங்க அந்த எல்லாமே அரேஞ்ச் பண்ணி அந்த கரெக்டா அந்த ஆர்டர் அந்த ஃபர்ஸ்ட் நீங்க பிபிடி கன்டென்ட்ஸ் போட்ட மாதிரி அந்த ஆர்டர்ல பிக்சர் அரேஞ்ச் பண்ணி ப்ரெசென்ட் பண்ண விதமே வந்து ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப பிளசண்டா இருந்துச்சு. செஷன் அந்த ஃப்ளோவே வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. லைக் இப்போ ஒரு மசை மராக்கு போனோம்னா ஏ டு இசட் செக் பாயிண்ட் சொல்லுவாங்களா, ஸோ அதை மாதிரி நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க. எங்க நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி போயிட்டு வரலாம். ஸோ செமையா இருந்துச்சு சார். ஈவன் எல்லா பிக்சர்ஸுமே வந்து ஏதோ ஒரு பிக்சர் மட்டும் ப்ரெசென்ட் பண்ணாமல் அதில் இருக்க ஸ்டோரிஸு, நீ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அந்த பிக்சர் எடுக்கும்போது எப்படி இருந்துச்சு. ஸோ நிஜமா சார், சீரியஸாக வந்து சரியான செஷன் சார். நான் லாஸ்ட்டு ரெண்டு செஷனும் வந்து பாதி பாதிலே வந்து நல்லா போகக்கூடிய நிலமை இருந்துச்சு ஆஃபீஸ் மீட்டிங்கோட. இந்த செஷன் வந்து நான் இன்னைக்கு சிவா சாரோட சொல்லியிருந்தேன், இன்னைக்கு நான் கண்டிப்பாக அட்டன் பண்ணுறேன், ஃபுல் செஷன் இருப்பேன் அப்படின்ட்டு. நிஜமா இது இந்த செஷன் வந்து ரொம்ப ஒர்த்தாக இருந்துச்சு ஃபுல்லாக அட்டன் பண்ணுறதுலேருந்து. போரே அடிக்கல, அட் எனி ஒன் மினிட் கூட வந்து போரிங்காவே இல்லை. இந்த ஸ்டோரி டெல்லிங் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு சார். தேங்க் யூ. ஃபர்ஸ்ட் கிளாஸ் சார். ரொம்ப ரொம்ப தேங்க் யூ சார் உங்க எஃபர்ட்டுக்குலாமே. தேங்க் யூ. தேங்க் யூ. தேங்க் யூ. சிவாஜி. ஆ சொல்லுங்க சொல்லுங்க. ஆ நான் பேசலாமா? ஆ சொல்லுங்க சொல்லுங்க. ராஜு சார் தேங்க் யூ so much இவ்ளோ எஃபோர்ட் எடுத்துனதுக்கு and for explaining everything in detail அண்ட் ஸ்லைட்ஸ் உங்க கிளிக்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு சார். எனக்கு ஒன்னு ஒரு டவுட் சார், அந்த சன்செட் பேக்ட்ராப்ல ஜிராஃபி அண்ட் அதோட ரெண்டு குட்டீஸ் இருக்கு இல்லையா, அந்த போட்டோ காட்ட முடியுமா? காட்டலாம். ஆ
சார் இது இது எடிட்டடா இல்லாச்சு இதுதான் ஒரிஜினல் பிக்கா இது வந்து கொஞ்சம் வர்க் பண்ணிருக்கேன் இதுல ஓகே ஓகே ஒரு நிமிஷம் வந்தீங்கன்னா நான் இதை கூட காமிச்சிருவேன் என்ன ஒர்க் பண்ணிருக்கேன்னு காமிச்சிட்டேன்னா உங்களுக்கு பழைய லேப்டாப் நல்லா வந்துடும் என்னோட ஒரிஜினல் ரா ஃபைல் நான் காட்டுறேன் உங்களுக்கு இதான் ரா ஃபைல் ஓகே ஸோ இதில் வந்து என்ன ஒர்க் பண்ணியிருப்பேன்னா நான் கொஞ்சம் எக்ஸ்போஷர் கொஞ்சம் குறைச்சிருப்பேன் குறைச்சேன்னா வந்து இது இன்னொரு அதே மாதிரி அதே டைமில் எடுத்த இன்னொரு ரா ஃபைலு ஸோ எக்ஸ்போஷரை குறைச்சதுனால எனக்கு வந்து அந்த சன் மட்டும் கொஞ்சம் நல்லா தெரியுற மாதிரி எக்ஸ்போஷரை குறைச்சிக்கேன் இது தெரியுதா உங்களுக்கு இது ரா ஃபைல் இது ஒரிஜினல் இது ஜேபிஎக் இது இது வந்து காம்போசைட் கிடையாது இது அதாவது ஆட் சப்ட்ராக்ட் பண்ண முடியாது ஏன்னா இதுக்கு எடுத்துக்க மாட்டாங்க அவார்ட்ஸ்லாம் கொஞ்சம் இதில் ஒர்க் பண்ணது இங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கிரீன்லாம் கொஞ்சம் தூக்கி விட்டுருப்பேன் கொஞ்சம் எல்லோஸ் கொஞ்சம் தூக்கியிருப்பேன் அவ்வளோதான் அந்த அந்த ஒர்க் தான் அதாவது காம்படிஷனுக்கு என்ன ஒர்க் பண்ணலாமோ அதை அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பார்த்தீங்கன்னா ஹரிசான் மட்டும் கரெக்ட் பண்ணியிருக்கேன் தெரியுதா உங்களுக்கு இந்த 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 கீழே இருக்கு ஸோ அதனால இங்க கொஞ்சம் கிராப் பண்ணி ஹரிசான் மட்டும் இங்க கொஞ்சம் கரெக்ட் பண்ணியிருக்கேன் ஓகே 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 தேங்க் யூ சார் தேங்க் யூ அண்ட் ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப இட் வாஸ் ஜஸ்ட் லைக் இன் ஒன் ஆஃப் ஹவர் வி வென்ட் டு மாரா அண்ட் கேம் பேக் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் தி எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே ஓகே சிங்காரம் சார் அப்படியே உங்க ஃபீட்பேக் கொடுங்க சார் எஸ் சார் பிரசன்னா சார் ரொம்ப நல்லா இருந்தது ப்ரெசன்டேஷன் ரொம்ப எமோஷ்னலாகவும் இருந்தது நீங்கள் அந்த ஃபோட்டோ பிடிச்ச விதம் அந்த கண் அந்த பீஸோட நாக்கு வெளியே தெரிய அளவுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தது ரொம்ப என்ஜாய் பண்ணலாம் சார் இது தேங்க்யூ வெரி மச் ஓகே தேங்க்யூ சார் தேங்க்யூ சிவகுமார் அப்படியே உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க என்ன சொல்றது தெரியல டெய்லி இப்படி வந்து டென்ஷன் ஆகிட்டே இருக்கு இன்னைக்கு வந்து இப்படியாவது போயிடும் அப்படிங்கிற மாதிரி அதாவது ஸ்டோரியை விட அது ஒரு என்தூசியேஷன் கிரியேட் பண்ண இது வந்து ரொம்ப சூப்பர் ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது போட்டோஸும் அது வேற லெவல் ரொம்ப தேங்க்ஸ் சார் ரொம்ப தேங்க்ஸ் ரமேஷ் சார் உங்க ஃபீட்பேக் கொடுங்க சார் ரமேஷ் ரமேஷ் பிஸியா இருக்கீங்களா சரி ஓகே நினைக்கிறேன் ரமேஷ் சரி ஓகே நம்ம கோபியில போயிருவோம் கோபி கோபி உங்க ஃபீட்பேக் கொடுங்க ஹலோ பிரசன்னா சார் ஹலோ சார் சார் ஆக்சுவலா முதல்ல ஒரு பெர்ஃபெக்டான பிரசன்டேஷனுக்கு முதல்ல ரொம்ப தேங்க்ஸ் சார் நீங்க நிறைய சிரத்தை எடுத்திருக்கீங்கன்றது பார்க்கும்போது தெரியுது ஓகே அப்புறம் ஃபோட்டோஸ் ஆக்சுவலாக வாவ் மூமெண்ட்ஸ் நிறையா இருந்தது ஸ்டன்னிங் மூமெண்ட்ஸ் வாவ் மூமெண்ட்ஸ்லாம் நிறையா இருந்தது ஓகே எனக்கு எப்போதுமே வந்து ஒரு ஃபோட்டோவில் வந்து ஸ்டோரி இருக்கணும்னு சொல்லி நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன் ஓகே அந்த மாதிரி ஃபோட்டோஸ் வந்து இதில் என்ன சொல்ற ஒரு 80% கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு ப்ளஸ் அதை விட ரொம்ப முக்கியம் என்னன்னாக்கா ஒரு ஆக்சுவலாக அங்கே என்ன நம்ம பார்க்க கிடைக்குதுன்றத விட நமக்கு எப்படி அதை பார்க்க முடியுதுன்ற விஷன் வந்து ரொம்ப முக்கியம் ஸோ அந்த விஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்திருக்கு அதனாலதான் அது ரொம்ப நல்லா உங்களால ரொம்ப டீப்பா எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சது அந்த கிளாடியேட்டர் இது சொல்லலாம் போது அப்படி என்ன சொல்றது பயங்கரமா இருந்துச்சு அது ஸோ அந்த விஷயம் தான் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ப்ரெசன்டேஷன் இந்த மாதிரியான ஒரு ஃப்ரேமிங் எல்லாம் நல்லா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப தேங்க்ஸ் சார் thank you sir நம்ம வந்து உங்க கூட வரணும்ன்றதான் அடுத்தது கோபி சார் வந்து
கோபி சார் வந்து எப்படின்னா, நான் வந்து கோபி சாருக்கு வந்து ஒரு ஒரு ஃப்ரேமையும் போட்டுட்டு நைட்டு தூங்கிந்தாருன்னா கூட, சார் இது இப்படி கிராப் பண்ண நல்லா இருக்கா, இப்படி கிராப் பண்ண நல்லா இருக்கா, இந்த எக்ஸ்போஷர் நல்லா இருக்கா, இந்த எக்ஸ்போஷர் நல்லா இருக்கான்னு போட்டு நான் கேட்குற ஒரு பர்சன் கோபி சார். இதுல பல போட்டோ அவர் பார்த்திருப்பாரு, போடாத போட்டோலாம் கூட அவர் பார்த்திருப்பாரு. எதுக்குன்னா நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாது, அவர் வந்து இந்த அது என்ன குரூப் சார், அது கேமரினான்ற குரூப் ஒன்று இருக்கு. ஸோ அந்த குரூப்போட ஒரு ஒன் ஆஃப் த ஜட்ஜிங் பிளேஸ்ல இருக்கிற கோபி சார். ஸோ அதனால அவர் வந்து அவருக்கு பல போட்டோஸ் பார்த்து அதை அதை வந்து எது கரெக்டு எது தப்பு அதில் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ஒரு தெரிஞ்சு வச்சுருக்கல ஒரு பெஸ்ட் பர்சன் அவர். ஸோ அதனால நிறைய டைம் வந்து எனக்கு எனக்கு எக்ஸ்போஷர் சரியாக வந்திருக்கா இல்லையா, இல்லைனா எனக்கு கிராப்பிங் சரியாக வந்திருக்கான்னு போட்டு நான் அனுப்புகிற ஒரு பர்சன் அது கோபி சார் தான். ஓகே, மக்களை எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஆமாம், அவர் வேற லெவல் போட்டு. ஹலோ சிவா, என்ன சொல்றது, தாறு மாறா இருந்தது சார். சரிங்களா, கடைசியா கொடுத்து எல்லா ஃபீட்பேக்குமே கொடுத்துட்டாங்க. பட் நம்ம என்ன சொல்றது தெரியல, ஒவ்வொரு ஃப்ரேமுமே நீங்க பிக்ஸ் பண்ணி அதை எப்படி வந்து அங்க எடுத்தீங்களோ அந்த உணர்வு பூர்வமா நீங்க ஒவ்வொரு ஃப்ரேமுமே எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சார். ரியலா நாங்களும் அங்க போய் நின்று பார்த்த மாதிரிதான் எங்களுக்கு தோணுது. சரிங்களா சார், எக்ஸலன்ட் சார், ஹேட்ஸ் ஆஃப் சார், நல்லா பண்ணீங்க சார், எக்ஸலன்ட். தேங்க் யூ சார, தேங்க் யூ லாட். ஓகே, மகதன் அப்படியே உங்க ஃபீட்பேக் கொடுங்க. பிரசனா, உங்க போட்டோஸ்லாம் செம்மையா இருந்துச்சு, வேற லெவல்ல இருந்துச்சு. மெயினா கம்போசிஷன் அண்ட் நீங்க வந்து ஸ்டோரிஸும் சொன்னீங்க ஒவ்வொரு போட்டோக்கும். ஸோ அதுதான் வந்து நான் வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்லி ஃபீல் பண்ணுறது. அண்ட் எல்லா ஃபோட்டோலும் இது வந்து இருந்துச்சு. ஸோ சூப்பராக இருந்துச்சு. ப்ளஸ் நீங்கள் இந்தியாவில் எடுத்த ஃபோட்டோஸும் காமிக்கணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன். மேபி நெக்ஸ்ட் செஷனில் வேணால் கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன். சூப்பர்ண்ணா, அதான் செம ப்ரெசன்டேஷன். ஸோ நல்லா பண்ணீங்க. தேங்க்யூ. பஞ்சநாதன் சார், உங்கள் ஃபீட்பேக் சார். சார் வணக்கம் சார். உங்க போட்டோவை பாராட்டுறதான் தெரியல, உங்களோட ஸ்டோரி டெல்லிங்க பாராட்டுறதான் தெரியல, இது பெருசா அது பெருசா எது பெருசுன்றதே சொல்ல முடியல. அவ்வளவு சூப்பரா போட்டோ, நல்ல ரொம்ப நல்ல கதை, சூப்பரா இருந்தது சார், நல்லா சொன்னீங்க. அந்த குரூப் ஹண்டிங் எல்லாம் வந்து அனிமல்ஸ் எல்லாம் உங்ககிட்ட பேசுதா என்னன்னே புரிய மாட்டேன். நீங்க அனிமல் லாங்குவேஜ் கத்துக்கிட்டீங்களா என்னன்னு தெரியல. அந்த மாதிரி அனிமல் என்ன செய்யுதுன்றத வந்து நீங்க அவ்வளவு டிஸ்கிரிப்டிவா சொன்னீங்க. சாதாரண சீட்டா மரத்துல ஏறத சாதாரணமா பாத்தாங்கன்னா ஏதோ ஒரு ஷாட் எடுத்துட்டு வந்துட்டாருந்தான் தோணும். அந்த ஒரு ஷாட்காண்டி நீங்க எவ்வளவு நேரம் உட்கார்ந்துருந்தீங்க, எவ்வளவு நேரம் அதை கஷ்டப்பட்டிருக்கீங்க, அதெல்லாம் சொன்ன பிறகு அந்த படத்துக்கூட வேல்யூ பல மடங்கு உயர்ந்துருது சார். சும்மா அந்த படத்தை பார்த்ததை விட இந்த ஸ்டோரி கேட்டவுடனே அந்த படத்தோட வேல்யூ ரொம்ப எங்கேயோ போயிருது. சூப்பரா ஸ்லைட் போட்டு ப்ரெசன்ட் பண்ணீங்க சார். மசாய் மாறா போகணும்னு எனக்கு ரொம்ப ஆசை சார், நாளைக்கே போகணுன்ற மாதிரி நீங்க ஆசையை தூண்டி விட்டுருக்கீங்க. அவ்வளவு நல்லா இருக்கு சார், ரொம்ப நல்லா இருக்கு. நவம்பர்ல நம்மளுக்கு கொரோனா வந்து வழி கொடுத்துச்சுன்னா நம்ம போயிடலாம் கண்டிப்பா. அதான் சார், நல்லா இருந்தது சார். இப்போ வெயிட்டை பத்தி நீங்க சொன்னீங்களே, இந்த வெயிட் வந்து நைரோபில இருந்து கேம்புக்கு போறதுக்கு மட்டும் இந்த வெயிட்டா, அல்லது இன்டர்நேஷனல் ஃப்ளைட்டுக்கு அப் டு நைரோபி? நைரோபில இருந்து கேம்புக்கு போற ஃப்ளைட் தான். சரி, அப்ப நீங்க உங்க வெயிட்டை நைரோபில போட்டுட்டு போறீங்களா கொஞ்சத்தை? இல்ல, நான் வந்து என்ன பண்றேன்னா, அம்போசலிக்கு போறவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா, அம்போசலிக்கு போயிட்டு வந்துட்டு கொஞ்சம் வெயிட்டை நைரோபியில போட்டுட்டு போயிடுவாங்க, ஹோட்டல்ல கூட போட்டுட்டு போயிடலாம். பட் நான் வந்து ஒரு சின்ன ஒரு டிராவல் பேக் வச்சிருக்கேன், அது பேகே வந்து 150 கிராம்ஸ் தான். ஸோ அதுக்கு ஒரு 5 செட்டு ட்ரெஸ் தான் மோஸ்ட்லி வந்து அந்த 5 செட்டுக்குள்ள ரொட்டேட் பண்ணிடுற மாதிரி போகும்போது ஒரு ஜீன்ஸ் பேண்ட் போட்டு போனா வரும்போது அதே ஜீன்ஸ் பேண்ட் போட்டுட்டு வந்துடுவேன். ஸோ கரெக்டா வந்து அந்த 12.5 ஒரு வாட்டி வந்து ஒரு கிலோ அதிகமாயிடுச்சு. நாங்கள் வாங்கிட்டு போன எல்லா லிக்யூரையும் அவன் வாங்கிட்டான் அவன். ஸோ அந்த 1 கிலோ அதிகமானதுக்கு இதை கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டான் அவன். ஸோ அந்த மாதிரி அது வந்து ஒரு கரெக்டான வெயிட் வச்சுக்கிட்டோன்னா ரொம்ப நல்லது. ஆக்சுவலாக இல்லை, 12.5 இன்டர்நேஷனல் ஃப்ளைட்டு அப்படின்றது வந்து என்னால் இமேஜினே பண்ண முடியலை. பாடியே 10 கிலோ வந்துடும் சார். அதனால தான் சொல்கிறேன் நான் ஃப்ரீக்வெண்ட்டாக நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். எங்களோட ஒரு சில வாட்டி எல்லா வாட்டியுமே நான் போட்டோகிராஃபர்ஸ் நிறைய பேர் வருவாங்க. நாங்க ஒரு வாட்டி போகும்போது 8 பேர் போனோம், அதுல வந்து ஒரு 6 பேர் நான் போட்டோகிராஃபர்ஸ். ஸோ அவங்க வந்து எக்யூப்மெண்ட் எடுத்துட்டு வர மாட்டாங்க. ஸோ அவங்களோட நம்ம சேர்த்து போடும்போது நம்மளுக்கு ஓரளவுக்கு ஷேர் ஆயிடும்.
இப்போ நான் ஃபோட்டோகிராஃபர்ஸோட போனோன்னா அது கொஞ்சம் அட்வான்டேஜ். ஓ ரொம்ப நல்லது சார், வரைக்கும் வார்த்தைகளே இல்லை. சூப்பர் சார், தேங்க்யூ. பிரசன்னா சார். சார் சொல்லுங்க சார். சார் பிரசன்டேஷன் ரொம்ப நல்லா இருந்தது சார், எதிர்பார்க்கவே இல்லை எப்படி ஒரு பிரசன்டேஷன் கொடுப்பீங்க அப்படின்ட்டு. உண்மையிலேயே பல பேர் சொல்கிற மாதிரி தான் அங்கேயே போய் அதை ஃபீல் பண்ண மாதிரி இருந்தது. அதோடைய பேக்ரவுண்ட் ஸ்டோரிஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அது நீங்கள் சொன்ன மாதிரி தான் நிறைய ஃபோட்டோஸ் நீங்கள் ஷேர் பண்ணலை, இப்போ பார்க்குறப்ப ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. கூலி சீக்கிரமே நம்ம நீங்கள் திரும்ப இந்தியாவுக்கு வந்து இந்த இந்தியாவை பேஸ் பண்ணி ஒரு ட்ரிப் ஒன்று நம்ம ஒரு செஷன் ஒன்று பிளான் பண்ணுவோம். ஓகே சார், ஓகே ரைட் சார். மக்களே அப்படியே குரூப்பில் ஒரு சின்ன டவுட் சார், எலண்டும் குடுவும் ஒன்னா சார்? குடுன்னு சொல்றாங்க கேயு, எலண்ட் வேற குடு வேற, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கு சைஸ். தான் ரெண்டு ஒரே மாதிரி சைஸ்ல தான் இருக்கும், அது கொஞ்சம் பெரிய ஆண்டிலோப்ஸ். ஆமா, டிக்கு தாம்சன் கெசல் டோபி எலண்ட் குடு இந்த சைஸ்ல போகும், அது இன்கிரீஸ் ஆகும். ஓ ஓ தேங்க் யூ சார். ஓகே ஓகே ரைட் சார், மக்களே உங்க ஃபீட்பேக் எல்லாம் குரூப்ல கொடுங்க. நாளைக்கு ஒரு சூப்பரான ஒரு செஷன்ல நம்ம மீட் பண்ணுவோம். ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான செஷன். ஹலோ, தேங்க் யூ சார். பிரசன்னா சார், ஒரே ஒரு சின்ன டவுட் சொல்லுங்க சார். ஆக்சுவலா இது பார்க்க வேஸ்டான இடமா இருந்தாலும் ஹியூமன் ஹாபிட் ரொம்ப பக்கத்துல இங்கேயும் இருக்குதுன்னு சொல்லி சொல்றாங்களே, அது உண்மையா சார் அது? ஆமா, ஆக்சுவலா அந்த மசாய் பீப்புள் வந்து அங்கதான் இருந்தாங்க. அவங்களை வந்து இந்த கன்சர்வன்சி ஃபார்ம் பண்ணோன்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா, கொஞ்சம் வந்து பார்டர்ல தள்ளி அவங்களுக்கு ஃப்ரீ லேண்ட் எல்லாம் கொடுத்து வச்சுட்டாங்க. அவங்க வந்து முன்னாடி அனிமல்ஸோட இருந்தவங்க, அவங்களுக்கு ஒரு ஸ்பியர் வச்சிருப்பாங்க. அதாவது ஒரு வாட்டி என்ன ஆச்சுன்னா, ஒரு லயன் போயிட்டு ஒரு ஒரு அந்த பார்டர்ல இருக்கிற ஒரு கவு, அந்த மசாய்க்கு வந்து எப்படின்னா, அந்த கவு அவங்க வந்து யார் வந்து நிறைய கவு வச்சிருக்காங்க, யார் நிறைய ஷீப் வச்சிருக்காங்களோ அவங்க தான் வந்து பெரிய பணக்காரங்க, அவங்களுக்கு வந்து நிறைய பொண்ணு எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த மசாய்க்கு வந்து அந்த கவு மேலேயும் ஷீப் மேலேயும் ஒரு பெரிய பற்றுதல் இருக்கும். இவங்க என்ன பண்ணாங்கன்னா, வந்து ஒரு லைன் போய் அடிச்சோடனே ஒரு ஆள் வந்து அந்த ஸ்பியர் போட்டு அந்த லைனை இன்ஜூர் பண்ணிட்டாங்க. அப்புறம் வெட்டினரிலாம் வந்து ஆனா அவங்கள அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அவங்க வந்து அந்த மண்ணோட மைந்தர்ல. ஸோ அவங்க வந்து எப்படி பேசி அவங்களுக்கு என்ன ப்ராப்ளமோ அதை சால்வ் பண்ண பார்ப்பாங்க. ஸோ அந்த ஹியூமன் அனிமல் கான்ஃப்ளிக்ட் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு, பட் ஸ்டில் இருக்கு. மசாய் மாரால மட்டும் என்னன்னா டிஃபரன்ஸ்னா சார், இப்போ நீங்க டன்சனியா போனீங்கன்னா ஒரு மெயின் விஷயம் என்னன்னா, டன்சனியா வந்து மசாய் மாராவோட ரெண்டு மடங்கு சார்ஜ் ஆகிடும், சார்ஜ் வந்து ரொம்ப அதிகம். மசாய் மாரால சார்ஜ் கம்மி. நீங்க சவுத் ஆப்பிரிக்கா போனீங்கன்னா பிரைவேட் கன்சர்வன்சிலாம் இருக்கு, பட் அது வந்து எப்படின்னா, நம்ம இந்தியால பேர்ட்ஸ்க்காக ஹைடுக்கு போற மாதிரி தான் அது. ஸோ அது வந்து பிரைவேட்டா இருக்கும், ஆனா உங்க நீங்க லைனோட படுத்துருக்கலாம், சீத்தா வந்து நீங்க சாப்பாடு போடலாம், அந்த மாதிரி பிரைவேட் கன்சர்வன்சி தான் இருக்கு. மசாய் மரம் மட்டும்தான் ஸ்டில் அந்த நேசன்ஸ், அதாவது அந்த இதை வந்து மெயின்டைன் பண்றாங்க. வாரியர்ஸையும் அவங்க வந்து இது பண்றாங்க, அவங்களோட ட்ரைபல்ஸோட லைஃபையும் பாத்துக்கிறாங்க, அனிமல்ஸையும் வந்து அவங்க கன்சர்வேஷன் வந்து பெஸ்டா பண்றாங்க. ஹலோ ஹலோ, ஆ தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார், அதுக்கு அதுதான் கேட்கலாம்னு சொன்னேன். Thank you, sir. Okay, sir. Thanks a lot, sir. Bye now. Thanks. Thillai, என்ன பண்ணிருக்கேன்?